அவனுக்கு என்ன திமிர்ல இருக்கான் பறக்கறான் நான் நடக்க தேவல பாத சரிவா இருக்கு பாத்து வாமா சொல்லக்கூடாது பயப்படாது இரு தண்ணி கொண்டார என்ன என்னமோ உரிச்சிடுவேன்னு சொன்னீங்க எங்க உரி பார்க்கலாம் கோச்சுக்காத கண்ணா நீனு தெரியாம பேசிட்ட நீனு தெரிஞ்சா இந்த தேங்காய் என்ன தென்ன மரத்தையே சுருட்டு கக்கத்துல வச்சுக்கிட்டு போனாலும் நானா கேட்க போறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போறா செவ்வாப்பட்டி சிங்காரம்பா என்ன அவரா நம்ம சிங்கார பிள்ளை மாமா உனக்கு சித்தப்பாவா வாங்க போல நம்ம வண்டியில அவரு நம்ம பக்கத்து வீடு தான் வாங்க வாங்க வா வா வந்து பாருங்களேன் யார் வந்திருக்காங்கன்னு வா
அப்பா சச்சுவி மாமா என் கண்ணல்ல இந்தாங்க இங்க யார் வந்திருக்கா பாருங்க இவர் அப்பவும் அப்படித்தான் நீங்க போங்க யாரு விருந்தாடிங்களா வந்திருக்காப்புல இருக்க எங்க பொண்ணு லட்சுமி ஓ உன் கொழுந்தனார் மகளா சரிதான் அம்மா நம்ம வண்டியிலதான் வந்தாங்க அப்படியா எம்மா வண்டியிலதான் வந்திருக்கீங்க ஆமா அதான் தெரியுது நீ வாமா சின்னம்மா அவர் இல்லாட்டி இப்ப கூட நாங்க இங்க வந்திருக்க முடியாது வழியில அப்பா கதி என்ன ஆயிருக்குமோ புண்ணியமா நல்ல சமயத்துல வந்து காப்பாத்தினார் அப்ப உங்க பொண்ணை கொண்டாந்து ஒப்பிச்சிட்டேன் ஜாக்கிரதையா பாத்துக்குங்க அண்ணா நேரம் ஆகுது சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னது காவும் இதா வந்துட்டேன் ஏய் பாப்பா கொஞ்சம் மோர் கொண்டாடா ஏய் என்னதாண்டா ஏய் என்ன அடையப்படி எனக்கு கொஞ்சம் பார்த்து தானே பேசு நீ முதலாளி விட்டு வயல்ல வேலைக்காரன் நான் முதலாளி விட்டு அடுப்பங்கரையில வேலைக்காரன் நீ நானும் ஒண்ணுதான் மோருமில ஒண்ணுமில போ ஜாஸ்தியா போச்சா எனக்கு ஒண்ணும் திமிர இல்ல முதலாளி குடுக்கிற இடத்துல உனக்கு தான் திமிர அதிகமா போச்சு பாரம்மா மோர் கேட்டா இல்லங்கிறா மோர் கேட்டா குடுக்க வேண்டியதானே எப்படி அம்மா குடுக்கறது கணக்கு பிள்ளையா வீட்டுல விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஐயாவுக்கு மட்டும் கொஞ்சம் மோர வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் குடுத்து விட்டேன் சரி இருக்கிறதுல குடுக்க கூடாதா அப்புறம் ஐயா வந்து கேட்டா கண்ணன குடுக்கறத பத்தி நானும் அப்பாவை கேக்குறதுண்டா போய் கொண்டா சரி சரி குடுத்துறேன் எனக்கு என்ன அப்பா வந்து கேட்டா உங்க பேரை சொல்லிடுறேன் ஏன் கண்ணா அதான் நேரம் ஆயிட்டுதே சாப்பிடாம ஏன் வெறும் வயித்துல மோர குடுக்கணும் சரிதான் போ நான் இங்க சாப்பிட்டுட்டே இருந்தா அங்க வேலை ஏற்பாப்பாங்க என் தாத்தா பாப்பாரா அதுவும் இல்லாம முதலாளியே இன்னும் சாப்பிடல எனக்கு என்ன அவசரம் டேய் முறைங்கடா இந்தா குடி டேய் என்னடா திமுரு குடிச்ச கிளாஸ கை வச்சிட்டு போ கழுவிக்கடா கொப்பம்மா முதலாளி கொடுக்கிற இலக்காரன் பெத்த உள்ள மாதிரி வளர்த்துறாருல்ல அந்த திமிரு அஞ்சு வரலையும் இங்க வச்சுட்டு போயிட்டானே தேவன் கட்டி காலை பிடிக்கிறதுல மத்தவங்க உங்ககிட்ட பிச்சை வாங்கணும்டா அவனுக்கு என்னங்க தெரியும் முதலாளி கால உள்ள அம்சம் அப்படி இருக்குதுங்க ஆமா ரொம்ப சரியா சொல்றீங்களே நீ ஒண்ணு என்ன நினைச்சுக்கிட்ட நம்ம ரங்கையாவ அவருக்கு அனுபவம் இல்லாத வேலை என்னத்தான் இருக்கு சீக்கிரமாப்பா எங்கிறது ஐயா தந்தை எங்க இருந்து எல்லாம் நம்ம வக்கீல் ஐயா தான் அடிச்சிருப்பாரு கேஸ் ஜெயிச்சிருக்கோம் என்ன வெறும் எம்மதாதுக்குள்ள இருக்கா மேல்கொண்டு படி ஐயா MISSE ஐயோ தோத்து போச்சா முதலாளி கேஸ் தோத்து போச்சா இருங்க இருங்க அது இல்ல அது இல்ல இங்க சோனி இருக்கிறாரு இருக்கான்ல என்ன எழுதி தோத்துருக்கான் படி ஐயா கிராண்டு ட்ரங்க் மிஸ்டு கிராண்டு ட்ரங்க் அடாடா அருமையான பெட்டியை தொலைச்சு விட்டாரா எனவே பெட்டியை தவற விட்டானா ஆள பாரு நல்லா பாத்து படியா ஆமாங்க இத பாருங்க இது எம் இது எம் இல்லையா நீ பேசாம இருப்பா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டேன் யோ உனக்கு தான் தெரியுமோ எம்னா நம்ம செவலக்கால இல்ல செவலக்கால கும்பு மாதிரி நீட்டுக்கிட்டு இருக்குயா ஏய் இங்கிலீஷ்ல நாலு வித எம் இருக்கு தெரியுமா நாலு வித எம் இருக்கட்டும் நாற்பது வித எம் இருக்கட்டும் எம் இல்லன்னா இல்லத்தா வேணும்னா நம்ம சந்திராவை கூப்பிட்டு கேளு சந்திரா இல்ல சீமையில இருந்து சீமாட்டி தான் வரட்டும் இது எம் எம்ஏ தான் சீமாட்டி இல்ல அவங்க பெருமாட்டி வந்தாலும் சரி அது எம் இல்லன்னு நான் சொல்றேன் எம் தான் நான் சொல்றேன் இல்லன்னு நான் சொல்றேன் ஆமான்னு நான் சொல்றேன் பய முடுங்கடா படிக்க தெரியாத முட்டங்களா விஷயத்த சொல்லாம கும்மாளம் போடுறானுங்க அம்மா சந்திரா ஏன்பா மிதப்படுறா காரை ஓடிக்கிற அத கொஞ்சம் படியம்மா அப்பா அத்தா மேல வராரா
அப்பா மெயில் வரா? ஆமாப்பா. என்னமா இந்த பசங்க ட்ரங்க் பெட்டி காணாம போச்சுனானுங்களே? பெட்டி இல்லப்பா, கால்ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் முந்திருச்சான், அதனால மெயில்ல வரேன்னு தந்தி கொடுத்திருக்காரு. சரியா போச்சு. டே, நீங்க படிச்சு கிழிச்சது போதும்டா, இதை இப்படி படிச்சு சொல்லாருங்க. தங்குபட்டி தொலைச்சிட்டான்னு சொன்னீங்க. அட நீ பேசாம இருப்பா, கிராண்ட் ட்ரங்க்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. அது எனக்கு கட்டி எடுக்கிறது எடுவேன் சாமான்லாம். வெயிட் ப்ளீஸ். ஓ ஐ அம் சாரி சாரி. போச்சுக்காதீங்க சார். யா சார், இங்க போட்டர் கிடைப்பானா? போட்டர் அப்பா. யாரு என்னையா? ஆயே தள்ளி வைப்பா. டேய் கார் எங்கப்பா? காரா? எனக்கு யாருங்க காரா? ஓர கார கேக்கலப்பா. எங்க மாமாவை ஸ்டேஷனுக்கு கார் அனுப்ப சொல்லி தந்தி கொடுத்துருந்தானே, ஏன் அனுப்பல காரு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இவ்வளவு சாமான் எப்படி சுமக்கிறது? புத்தி இல்லாத மனுஷன். எனக்கு எப்படிங்க தெரியும்? ஓ, எங்க மாமாவுக்கு புத்தி இல்லைன்னு உனக்கு தெரியாதோ? சரி சரி, இதெல்லாம் தூக்கு போகலாம். எங்க வர்றதா? ஆனா நம்ம வீட்டுக்கு தான்ப்பா. எனக்கு வேலை இருக்குதுங்க. அட சும்மா இல்லப்பா, பணம் தாரேன். உன் பணமும் வேணாம், ஒண்ணு வேணாம், போயா. வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சணும். இவன் வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சதுக்குள்ளார நம்ம மூஞ்சி வயக்காடாக்கிடுவோம் போல இருக்க. இதெல்லாம் நம்ம தான் தூக்கி சுமக்கணும் போல இருக்கு. ஹரிஹரி நாராயணா. ஏப்பா ஏப்பா அடியோ ஏப்பா. ஐயோ ஐயோ ஐயோ. ஆஹா, ஏய் மாயமா, இங்க வா பாப்பா பாப்பா. இத கழுத்துல மாட்டிக்க, இத கையில மாட்டிக்க, இருவாரு இத இங்க வச்சுக்க, அதுக்கு மேல இத வச்சுக்க. ஏய் வீடு வந்து வா, ஒரு ரூபா தரேன். எல்லாம் பறந்ததே. ஓ மை காட். நாகரிகமான கேட்டு நாலு பேரும் காணும் கேட்டு எங்க போச்சோ கோவிந்தா, என்ன செய்வேன் கோவிந்தா. நாகரிகமான கேட்டு நாலு பேரும் காணும் கேட்டு எங்க போச்சோ கோவிந்தா, என்ன செய்வேன் கோவிந்தா. பெங்களூரில் வாங்கின கேட்டு இங்கிலீஷு காரம் போட்டு எரிஞ்சு போட்டு போன கேட்டு சிங்காரமான கேட்டு பெங்களூரில் வாங்கின கேட்டு இங்கிலீஷு காரம் போட்டு எரிஞ்சு போட்டு போன கேட்டு மங்காத சலவை சூட்டு மதிப்புக்கே தகுந்த கேட்டு எங்க போச்சோ கோவிந்தா, என்ன செய்வேன் கோவிந்தா. நாகரிகமான கேட்டு நாலு பேரும் காணும் கேட்டு எங்க போச்சோ கோவிந்தா, என்ன செய்வேன் கோவிந்தா. சொட்டையோடு மொட்டைக்கும் மறைப்பு, சூடு பனி மழைக்கும் தடுப்பு, பட்டணத்தில் போட்டால் சிறப்பு, பல பேருக்கும் இதனால் பொழைப்பு. சொட்டையோடு மொட்டைக்கும் மறைப்பு, சூடு பனி மழைக்கும் தடுப்பு, பட்டணத்தில் போட்டால் சிறப்பு, பல பேருக்கும் இதனால் பொழைப்பு. ஜாடிக்கு மூடி போலே, சாமியாருக்கு தாடி போலே, ஜோடிக்கு லேடி போலே, எனக்கு வேணும் தலைக்கு மேலே. நாகரிகமான கேட்டு நாலு பேரும் காணும் கேட்டு எங்க போச்சு கோவிந்தா, என்ன செய்வேன் கோவிந்தா. Ha!
கசங்கி போச்சோ, பார்த்தவங்க பதுக்கலாச்சோ, பட்டாணி வாங்கையாச்சோ, காத்தோடு பறந்து போச்சோ, காரேறி கசங்கி போச்சோ, பார்த்தவங்க பதுக்கலாச்சோ, பட்டாணி வாங்கையாச்சோ, எடுத்தவன் கொடுத்துடுவானோ இல்லைன்னு விரட்டிடுவானோ, எங்க போச்சோ கோவிந்தா, என்ன செய்வேன் கோவிந்தா, நாகரிகமான கேட்டு நாலு பேரும் காணோம் கேட்டு, எங்க போச்சோ கோவிந்தா, என்ன செய்வேன் கோவிந்தா. எனக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்க தம்பி. வேலையா இந்த ஊர்லயா? ஆமாப்பா, நம்ம ஆள வந்த பிள்ளைகிட்டதான் மாந்தோப்பு இருக்காங்கல்ல, அதை பாத்துக்கிட்டதான். மாந்தோப்பா? அடி ஆத்தி, அங்க பேயும் பிசாசம் எல்லாம் அடைஞ்சு கிடக்கு. என்ன பேயும் பிசாசமா? ஆமா, அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. முந்தரா அந்த பிசாசுங்க முழிச்ச முழியில பயந்து அடிச்சுட்டு ஓடி வந்துட்டாரு ஒத்துரு. அதெல்லாம் மனப்பெய்தான் சித்தி. போயும் போய் நீங்க வேலை பாக்குறதுக்கு ஆனா வந்தா தானே கிடைச்சா? பொல்லாத கிராதகனாச்சே, ஈர துணியை போட்டு கழுத்து அறுத்துடுவார. என்னப்பா அவர் அப்படி சொல்ற? தங்கமான மனுஷன் அவர். நம்மூருக்கு வந்தப்போ நான் வாய் திறந்து கேட்கல, அவராவே என் கஷ்டத்தை பார்த்து நம்மூருக்கு வா, மாந்தோப்பு பாத்துவேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஏன் கூப்பிட மாட்டாரு? அந்த பேய அடைஞ்ச தோப்புல போய் வேலை பார்க்க இங்க நாதி இருந்தா தானே. தோப்பு காய்ச்சதும் 2 ஏக்கர் நஞ்சு கூட தரேன்னு சொல்லிருக்காரு. ஆமா, நஞ்சத்தான் கொடுப்பாரு. ஏன ஒரு கடுதாசி கடுதாசி போட்டு நான் ஒருத்தன் இங்க இருக்கேனே, என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கப்படாது. இப்பத்தான் என்ன கெட்டு போச்சா? இதுவரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த திக்குக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு சிவனே ராமான்னு திரும்பி பார்க்காம இருந்துடுவ. கை நீட்டு அட்வான்ஸா பணம் வேற வாங்கிட்டேன் தம்பி. எவ்வளவு சொல்லுங்க, இப்பவே போய் அவன் மூஞ்சில விட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். பணத்தை விட்டுலாம், கொடுத்த வாக்கு. அவரு மகா யோகியரு, நீங்க அவருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல வாக்கு. அவர் அப்படின்னா நாமளும் அப்படி அயோக்கியராகணும். நீங்க ஒண்ணு அயோக்கியராக வேணாம், நான் ஐக்கிறேன். நீங்க பாட்டுக்கு வீட்டுல தானே இருக்க. நீ என்ன நான் என்ன, அண்ணன் தம்பிங்க, பாண்டியம் புள்ள பரம்பரையில வந்தவங்க தானப்பா. கஷ்டமோ நஷ்டமோ சொன்ன சொல்லை காப்பாத்தி நாணயமா நடந்து சுதந்திரம் தெம்பு தெளிவு எல்லாம், அப்பதான் நாமும் 4 பேர் மத்தியில தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நீங்க தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருங்க, நேரம் ஆசைப்படினா கூட நீங்க தலை குனிய வேணாம். என்ன வந்தாலும் சரி, இல்லாதவன் ஏழை கஞ்சிக்கு இல்லாம சத்தாங்கிற பேராவது எடுக்க தயாரா இருக்க. ஆனா இந்த பரமசிவப்பிள்ள அவங்க பரம்பரைக்கு மாறா, வாக்கு தவறு நடந்தாங்கிற பை மாத்திரம் வரக்கூடாதப்பா. நீங்க பிடிச்ச மோஷனுக்கு 3 கால் தான் பேசுவீங்க. போங்க போங்க, அவன் பசு தோறு போத்திய புரியு, போக போகத்தான் தெரிஞ்சுக்குவீங்க. ஓ கடவுளையா, கடவுளையோ, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? சொற்கா வந்து கூலி வேலை போடுங்க, வீட்டு போகணும். ஏன்டா கத்துறீங்க? உங்களை யாரா காத்துக்கிட்டு சொன்னது? போங்களாண்டா வீட்டுக்கு. வெறுங்கையோட எப்படியா வீட்டுக்கு போறது? வீட்டுல பசியும் பட்டினியும் பிள்ளையும் குட்டியும் காத்து கிடக்குது. ஐயோ, பட்டினி பட்டினி பசி பசி, எப்ப பார்த்தாலும் இந்த கூச்சல் தானா? தரிதிரங்களா, உங்களை வச்சு வேலை வாங்குறானே இந்த கணக்க என் புத்திய சொல்லணும். வாங்க வாங்க. ஏன் கூச்சல் போடுறீங்க? குட்டிடா லாபம் 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 2 3 3 3 4. என்ன அநியாயம், கூலிங்களுக்கு இப்படி பொறப்படி போட்டு அழைக்கிறீங்களே? நாங்க பொழைக்கிறதா இல்ல சாகிறதா? சாவுங்களேடா, உங்க யார பழக்க எடுத்து? யோ நல்லபடியா நல்லபடியா, இது படிதாண்டா? இது என்னையா இப்படி சொல்றீங்க? ஏழைங்க வயிற்று அடிக்காதீங்க ஐயா, கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவரை இவரு தான் நேரா பார்த்தவர். இந்த படியால தான் அளந்து போடுவேன், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்கிக்கங்க, இல்ல நேரா அவர்கிட்டயே போய் ரிப்போர்ட் பண்ணிக்கங்க. இப்படி கொரபடி போட்டு அளந்து மிச்சப்படுத்தினாதான் முதல்ல நீங்க மாடி வீடு கட்டி சோமா இருக்கலாம். ஜாக்கிரதையா பேசு, பல்ல வடிச்சு போடுங்க. எங்க பிள்ளை எங்கயா உடைக்கிறது? கொரபடி போட்டு அளக்கலாம் பாரு, அவன் பல்ல போய் விடுங்க. என்ன சொன்ன? பீட் பண்ணது போதும், அடிக்காத. இவங்களை துரைக்கிறதா என் மனசாரும். நீ எவன் அடிக்கிறேன்? போலீஸ் இருக்கவே இருக்கு, ரிப்போர்ட் பண்ணு. முரளி, எங்களுக்கு குறைபடி போட்டு கூலி அளக்குறாங்க, ஏன்னு கேட்டதுக்கு கண்ணை எங்க முருகத்தோல வரைஞ்சுட்டாங்க. வெரி குட், பாட் முருகத்தோல் என்ன குறைபடி அளக்குறது? கேட்டாக்கா முருகத்தோல உரிக்கிறது. யார் அந்த நான்சென்ஸ் திருட்டு பயன்? அதுக்கு இல்ல மாமா, அதுக்கு இல்ல. போற சந்தோஷம், நீ போ. வெரி குட் வெரி குட். இல்ல மாமா, கூலிங்க வயத்திலையும் முதுகலையும் அடிச்சிட்டோம்னா லேபர் ஆபீசர் கையில காப்பு போட்டு உள்ள தள்ளிடுவாமே. நீ போட உள்ள மாமா. பொல்லாத ஆபீசரை கண்டவன் மாமா. ஆமா, நீ போ.
இந்த பையலுங்க காசை வச்சுதான் முதலாளி மாடி வீடு கட்டணுமா? பல்ல வடைக்காம அவங்கதான் அறிவு கட்டத்தனமா கத்துறாங்க. நீ ஏன் ஆத்திரப்படுற? போல அதுக்கு இல்லைங்க, போடான உள்ள போல. எப்ப பார்த்தாலும் இந்த தொந்தரவு தானா? அந்த படி சரியில்லை, இந்த படி சரியில்லைன்னு நாளையில இருந்து அவங்க அவங்க படியை கொண்டு வரட்டும். அவங்களே அளந்துட்டு போட்டு எங்க வீட்டுல ஒருத்தரையும் காணும். சந்திரா மனுஷன் அடிக்கிறான், இங்க மரநாட்டாளி மனுஷன் அடிக்குது. இது என்ன வீடு வீடாவா இருக்கு? சந்திரா யார் அத்தானா? வாங்க வாங்க, வாத்து வாங்க. வந்தாச்சு, உட்காந்தாச்சு, விழுந்தாச்சு. என்னத்தான் வந்த வேகத்துல இப்படி சொல்றீங்க? சும்மா நிறுத்து. உங்க அப்பனுக்கு தான் மூளை இல்லைன்னா உனக்கு பிரெயின் இல்லாம போச்சு. நான் ஸ்டேஷனுக்கு காரணம் சொல்லி தஞ்சி கொடுத்தனே அத்தானுக்கா காபி தயார் செஞ்சோம் இல்ல, அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. நீங்க பரீட்சைக்கு பயந்துட்டு ஓடியாந்துட்டேங்கறியா? நான் எவ்வளவு மாபெரும் மகத்தான பிரம்மாண்டமான பொறுப்பையும் தலையை சுமந்து வந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? பரீட்சையாம் பரீட்சை. நான் எனக்காக உத்தியோகத்திற்காக படிக்க வேண்டுமா? உத்தியோகமா என்னுடைய லட்சியம்? என்னை பெற்றெடுத்த மதர்லேண்ட், அதாவது தாய் நாட்டுக்கு சேவை செய்யவே உண்மை உள்ள ஊழியனாக வந்திருக்கிறேன். அதற்கெல்லாம் இந்த படிப்பு பலன் தருமா? நெவர் நெவர் நெவர். ஐயா பொறுத்திருந்து பார் புள்ளிமாரே, பொறுத்திருந்து பார். என்னை புத்தக குழுவாக ஆக்கிவிட நினைப்பது மகா தவறு. ஏன் தெரியுமா? எங்கள் பள்ளி மாணவர்களை அழைத்து கிராம சேவை செய்யக்கூடியவர்கள் யார் என உண்டா என்று கேட்டார் எங்கள் பிரின்சிபால். யாராவது எழுந்திருக்கணுமே? ஒருவேளை எழுந்திருக்கல. நான் தான் எழுந்து நிமிந்து நின்றேன். கொடுத்தார் பார் முதுவரே, ஸ்டேஷன்ல வந்து விழுந்தேன். கொடுத்தாரா? அப்படி கொடுக்கவில்லை, ஆனந்தத்திலே தட்டி கொடுத்தார். இருள் அடைந்து கிடக்கும் கிராமத்திற்கு ஒளி கொடுக்க புறப்படு மகனே, புறப்படு என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார் எங்கள் பிரின்சிபால். தெரிந்து கொள். அப்படி என்ன பேனாவை பிடிச்ச கையால இப்ப கலப்பை பிடிக்க போறீங்களாக்கோ? என்ன என்ன ஐயா கலப்பை பிடிச்சாருன்னா உலகமே ஆட்டம் கண்டு போயிடும். ஆட்டம் காணாது, அமைதி ஏற்படும். நான் விவசாயத்தை கவனிக்க ஆரம்பிச்சா உங்களை போல உள்ளவங்களுடைய வாலாட்டம் எல்லாம் நம்ம கிட்ட செல்லாது தம்பி, செல்லாது. என்ன போல படிச்சவங்க ஒருத்த இங்க இருந்தா ஏழை பாட்டாளிங்க கிட்ட உங்க கைவரிச செல்லுமா? இஞ்சு போய் இஞ்சா வாழ ஒட்ட வெட்டிப்பட மாட்டேன். அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே நீங்க இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்துகிட்டு வந்திருக்கீங்க. யாரு வந்தா என் முதலாளியே வாய் துடுக்கா பேசினா அவ்வளவுதான். வயிற்று கொடுமையில அவங்க எதையும் பேசதான் செய்வாங்க, அதுக்காக அடிக்கிறதா? வயிற்று கொடுமையா? எதுக்கு? சும்மா வேலை செய்யறாங்களா? அத அளந்து கொட்டுறாமே. அளந்து கொட்டுறதை சரியா அளந்தா அவங்க ஏன் திட்டணும்? ஏனா அவங்களுக்கு உடம்புல திமிரு ஊறி போச்சு. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் முதலாளிய பேசிட்டு எவனும் தப்பிச்சுக்க முடியாது. ஆமா, அடிப்பாராம் இல்ல அடிப்பாராம். மேல போலீஸ் இருக்கு தம்பி, எப்ப வேணாலும் புரடியில குதிச்சு போடும். சட்டம் தெரியாத அப்பாவி. இன்னைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்குது. சனிக்கிழமை அஷ்டமி நவமி திதி. அஷ்டமி நவமி இருக்கா? இருக்குதுங்க. வேற நல்ல நாள் இருக்கு. சித்த யோகம், அமிர்த யோகம், எல்லாம் கலந்து இருக்குதுங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நல்ல நேரம் பார்த்து செய்தா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்பவே புறப்படலாமே, புறப்படலாமே, புறப்படலாமே. பிரமோஷன் இல்ல ஐயா, வண்டியில இருங்க. இருட்டங்க, நான் சும்மா. ஐயா ஏறுங்க, வண்டியில இருங்க, நமக்குள்ள இருங்க. மாமா எங்க போறீங்க? எனக்கு போ
ஆமா இவர் நேரம் லண்டன்ல இருந்து குதிச்சுட்டாரு. குரங்கு பிறக்கிற நேரத்தில் பிறந்துட்டு நீ மனுஷனா? நீ உள்ள ஏறா, காருக்குள்ள ஏறா. என்ன இருபது வருஷமானாலும் ஒரு தம்பி கூட சம்பளம் வாணாம்னு சந்தோஷமா இருந்துருவேன். சாப்பாடா வேணும்? இங்க அடிக்கிற காத்த குடிச்சுக்கிட்டு இருந்தாலே ஆயிரம் வருஷம் உயிரோட இருக்கலாமே. மாமா கிட்ட வந்த காத்தான் குடிக்கணும். பாத்துட்டீங்களா தோட்டம்? தோட்டம் பலனுக்கு வந்ததும் பேச்சு பிரகாரம் 2 ஏக்கரா நஞ்சு நிலம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எஜமா, 2 ஏக்கரா நஞ்சு நிலங்களா கொடுக்க? நீ ஏயா துடிக்கிற? சும்மா இருந்து தொலையா. பாடுபடுறவங்களுக்கு கொடுக்காம பல்லக்கில் தூக்கி வச்சுட்டு போறதுக்கா பூமியும் காணும் இருக்கு? என்ன தாராளம், என்ன தாராளம் பிள்ளைவாள். நல்ல இடத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க. எங்க மாமாவை போல ஊருக்கு ஒரு கர்ணப்புறம் இருந்தா வாய் போராட்டம், வயிற்று போராட்டம் இதெல்லாம் வருமா என்ன? பிள்ளைவாள், அது காலியா கிடக்குது பாருங்க. ஆமாங்க, அதை காய்கறி தோட்டமா உண்டு பண்ணிக்குங்க. சரிங்க. ஏன்னா உங்க சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு எல்லாம் பணம் வேணும் பாருங்க. என்னையோ இன்னும் ஒருத்தன் கையை எடுத்து பார்க்க பாருங்க. நாளையும் பின்னியும் காலனான்னு வந்துடப்படான்னு கண கச்சிதமா விஷயத்த முடிச்சாச்சு. என்னமோ என் உயிரை ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சிருக்கேன். முதலாளி, நம்பிக்கைக்கு பங்கமா எப்பவுமே நடக்க மாட்டேனுங்க. என் சக்தி இருக்கிற வரைய மாட உழைப்பேனுங்க. அப்படித்தான் இருக்க. அப்படி என்ன பெருசா உழைக்க வேண்டியிருக்கு? சும்மா செடிகளுக்கு தண்ணி ஊத்த வேண்டியது அவ்வளவுதானே? ஆமாமா, தண்ணி ஊத்த வேண்டியதுதானே. காலையில ஆரம்பிச்சா மாலையில முடிஞ்சு போகுது. அடம் இஞ்சி போனா ராத்திரிக்கு ஆரம்பிச்சா காலையில முடிஞ்சு போகுது. தீந்துச்சு. அப்ப பிரபஞ்சம் நான் வரட்டுமா? சரிங்க. எனக்கு தெரியுமே, இது எப்ப காய்க்கும், இப்ப இங்க காய்க்க போகுது, செடி முளைக்கணும், கொடி வரணும், செடியெல்லாம் கொடி இல்லாம எப்படி காய்க்கும், அதான் எனக்கு தெரியுமே. ஆமா, இது எத்தனை மாசம் ஆகும்? இதுவா 3 மாசம் ஆகும். ஆமாமா, 3 மாசம் ஆகும், அதான் எனக்கு தெரியுமே. 4 மாசம் கூட ஆகும். ஆமாமா, 4 மாசம் ஆகும். ஆமாமா, அதான் உங்களுக்கு தெரியுமே. போய் பெரிய கேக்க வந்துட்டு தெரியும் தெரியும் போய் போடுங்க. படிச்ச முட்டாளா இருக்கு. ராமு, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு 2 ஏக்கர் நஞ்ச நிலம் வரப்போகுது. அதுக்குள்ள நீயும் பெரியவனாயிடுவேன். அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுபடுவோம். நெல் மூட்டை மூட்டையா நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அப்புறம் 1000 பேருங்க நம்ம கிட்ட வந்து, ஐயா பரமசிவ பிள்ள, உங்க மக லட்சுமிய எனக்கு கூட உனக்கு கூட கெஞ்சி கேட்க போறானுங்க. ஆமாண்டா ராமு, உங்க அக்கா புருஷன் வீட்டுக்கு போறப்போ நீயும் கூட போகணும்னு வம்பு செய்யாடா. கவலைப்படாதடா, உன் மச்சானிய கூட்டி வந்து நம்ம வீட்லயே வச்சுட்டா போகுது. நமக்கு என்னடா குறைச்ச? இப்பதான் 2 ஏக்கர் நிலம் நம்ம கையில இருக்கு.
கால்வாயில் அணை போட்டு நம்ம நிலத்துக்கு தண்ணி திருப்பி ஆகணும். அணை போடவா? ஆமா. மத்தவங்க எல்லாம் என்னப்பா மத்தவங்க? மத்தவங்க என்ன வச்சிருக்காங்க? அரை ஏக்கராவும் கால் ஏக்கராவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க பொடி பசங்க. அதுக்காக நம்ம 50 ஏக்கரா நிலமும் காஞ்சி போறதுக்கு அர்த்தமா? போய் வேலை. அப்ப சரி முதலாளி, அணைதானே இன்னைக்கே போட்டுறேன். இன்னைக்கு இல்லப்பா, நாளைக்கு ராத்திரி. ஓ சரிங்க கணக்கா, அணை கட்டாத நான் தூங்கவே மாட்டேன். வாட் அணை? அணை ஆர் ஆணை? பூனை. பெரிய சீம துறடா வருது. ஆணை மாமா, நமக்கு தமிழ் சரியா வரதில்ல. சட்டி தலையில கவத்தனோட தமிழ மறந்துடுற. டே எங்கடா ஏக்கிற? ஓ ஐ சி, அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம். மாமா அப்ப நான் டெஃபினட்டா போயிட்டு வரணும். மாமா எதுக்கு? ஆளை பாருங்க இந்த ஆளு. ஏன் மேன் ஆளுக்கா மேன்? மாமா ப்ளீஸ் 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 நிமிர்றா ப்ளீஸ். போய் சொல்லடா. தேங்க்ஸ் மாமா. ஒன்னும் தாங்க வேண்டாம். ஏய் கண்ணா கண்ணா, வெயிட் மினிட் வெயிட் மினிட். இப்போ இல்லங்க, நாளை ராத்திரிக்கு. நாளை ராத்திரிக்கு? ஓ அதாவது டுமாரோ நைட். நாளை ராத்திரிக்கு? நாளை ராத்திரி இல்லங்க, ஒரு ராத்திரி தான். ஓஹோ. வந்த வேலையெல்லாம் ஒரு மாதிரியா முடிஞ்சு போச்சு. நேரா வீட்டுக்கு போய் கம்பளி எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு நல்லா தூங்குவோமா? வா வீட்டுக்கு போவோம். போலாம் போலாம். வீட்டுக்கு போயிட்டா இந்த அணைய பாத்துக்கிறது யாரு? விடியற வரைக்கும் நாம எல்லாம் இங்க காவல் காக்கணும். அது வேற இருக்கு. வேற விவசாயம் என்ன விளையாட்ட நினைச்சியா? யார் சொன்னா? ஐ அம் ரெடி, நான் தயார். இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு அங்க போனா கூத்து பார்த்து. பெண்டாட்டி புருஷனுக்கு பலமான சொந்தமே, பிள்ளை குட்டியான பின்னே பிரியாத பந்தமே. பெண்டாட்டி புருஷனுக்கு பலமான சொந்தமே, பிள்ளை குட்டியான பின்னே பிரியாத பந்தமே.
போச்சே மங்கள மாங்கல்யம். இவன் மீள மாட்டான் இனி வாழ மாட்டான், இவன் மீள மாட்டான் இனி வாழ மாட்டான். விதி யாரை விட்டது, விதி யாரை விட்டது, thank you.
யாரப்பா அது? இரு வர வர. யாரு அது? என்ன வேணும்? வயலுக்கு தண்ணி பாய்ச்சாம இந்தியா தங்கியங்கள வந்து அணை போட்டு தண்ணியை மறைச்சுட்டாங்களா? எந்த பையன் அப்படி செஞ்சான்? கண்ணன் பையனா? கண்ணனா? அங்க கூத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு என் நாட்டுக்கு தண்ணி பாய்ச்சிருந்த அடிச்சுட்டாரு. நேர கோயில் இருக்க கூத்து நடக்குது பாரு. கூத்து அங்க போய் ஆளுக்கு ஆள அழைச்சிட்டு அப்படி போன. ஆனா போன அந்த பயனுக்கு திமுற அடக்கல நான் சித்தாரையில் நீ எங்க பங்கி வந்த? அந்த லைட் எப்படி எதுக்கு? பொறுத்து பாருங்க, அப்புறம் சொல்றேன். ஏய் யாரடா? யார் யார் தூங்குனா? நான் தூங்கலையே, நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் தூங்குறீங்களான்னு பொறுத்து. இது எதாவது முடிச்சு முடிச்சு பாக்குது கண்ணா. எனக்கு பயமா இருக்கு அண்ணா. ஏயோ பிசாசு. முன்னால பழி பழி அதாவது பாதையை காட்டிட்டு யாராவது நீயும் போய போகணும் சார். மறந்து போயிட்டேன். மணி என்ன இருக்கும்? பேசாம வாங்க, சத்தம் போட்டாதான் திருட்டு போய் நான் ஓடி போயிடுவான். பேசாம வா, சைலன்ஸ் ப்ளீஸ். கண்ணு தெரியலையா? நம்ம கிட்ட வந்து பீடி காக்கும். சும்மா வாங்க, பேய் பிசாசு தான் கிடையாது. நான் சொல்லியிருக்கேன்ல, கத்துறேன். மிரிச்சு முடிச்சு பாக்குதான். ஒருவேளை எவனும் சைக்கிள்ல வர்றான் போல இருக்கு. யார் இந்த டர்னிங்ல லைட்டு மேல பட்டு பட்டு ஆஃப் ஆகுது? சொல்றேன், லைட் வர வர பின்னால போகுது. என்ன கலகலன்னு சத்தம் கேக்குது பாத்தா? சும்மா இருக்கு. நீ என்ன வாயால் ஆறு அடிக்கிற? சும்மா அதுதான் பொம்பளை பேயா இருக்கு நினைக்கிறியா? இருந்தாலும் இருக்கும். ஆம்பளை பேய தேடிட்டு வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. இருக்கு. ஆமா, சயின்ஸ் சொல்லி இருக்காதே. அப்படி இருக்கும் போது என்னது அஞ்சு காட்டுது? அஞ்சு என்னது? அஞ்சு ரூபா கேக்குதா? அஞ்சு பீடி கேக்குதா? ஏன்பா இப்படி கத்துறீங்க? என்னப்பா இது? நீங்க எல்லாம் சோத்து கேடு பூமிக்கு பாரு. யாரா?
எவன்டாம வரும்போது ஒரு கால மாடு வசரத்துல பெரிய நாயை துரத்திட்டு வந்துருச்சு. நாயா எங்க? அதோ அப்படி போயிடுச்சு. இப்படியா? ஐயோ, நான் இங்க தனியா இருக்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் எங்க வீட்டு வரைக்கும் துணையா வர்றீங்களா? இது என்னடா தொந்தரவா போச்சு? அது சரி, நீ ஏன் இந்த நேரத்துக்கு இங்க வந்து தொலைஞ்ச? அதுவா வந்து தெருக்குத்து பாக்க போனேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு பாதில இழந்து வந்தேன், அதான் இங்க வந்து ஆப்பிட்டுக்கிட்டேன். நல்லா ஆப்டிக்கிட்டு போ பாபா. ஏன் நின்னுகிட்டு இருக்க? இதை விட பெருத்த அவமானம் வேற எனக்கு என்ன வேணும்? நான் அணையை கட்டுறது, இன்னும் ஒருத்தன் வந்து உடைக்கிறது இல்ல. எல்லாம் அந்த சோனையினாலையும் இந்த குண்டாந்தடினாலையும் வந்த கேடுதான். இவங்க மட்டும் பேய் பிசாசின் கத்தலனா நான் தான் போயிருப்பேனா? அவங்க தான் நம்ம அணையை உடைச்சிருப்பாங்களா? பெருமை பேசுறா, பெருமை. பெரிய சூற புலி மாதிரி பேச வந்துட்டான். இப்படி கையாளாகாத பயணம் தெரிஞ்சிருந்தா வேற ஆளை அனுப்பிச்சிருப்பேன். அப்படி இல்லைங்க. ஏன் அப்படி இல்ல? இப்படி இல்ல, தண்ணியை பார்த்த யோகியதை இல்லாம முகத்தை வச்சுட்டு பேச வந்துட்டான். தடி பயன் ஏண்டா பயம் நின்றுட்டு இருக்க? சந்திரா, சந்திரா, மை டார்லிங் சந்திரா, சந்திரா. என்னதா சட்டி பானை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, பானை செய்யறது ஒரு கலைதான், அதை ஒண்ணு கேவலப்படுத்தாத. உங்க தாத்தா காலத்துல பானையில தான் நல்லா தூண்ணாங்க. அந்த அந்த சிகரெட் எடுத்து ஒருத்தம் ஒருத்தம் நாட்டாளு ஒரு சீட்டாளி வெத்தலை மடுக்க ஒரு வேஸ்தாளா. இன்னைக்கு பிடிக்க என்ன சாம்ராணி வாசன் அடிக்குமே? ஆமா அடிக்கும். இன்னைக்கு என்னமோ இப்படி கேவலமா பேசுற, நாளைக்கு மந்திரிகள் எல்லாம் கூடி எனக்கு பாராட்டு விழா கொண்டாடும் போது நீங்க எங்கேயாவது ஒரு மூலையில நின்னுட்டு வேடிக்கை பார்க்கணும். என்ன ஒண்ணு டச் பண்ணிக்க முடியாது தெரியுமா? இதெல்லாம் என்ன தெரியுமா? மாடல் கவர்மெண்ட் அனுப்ப போறேன். அப்படி ஒருத்தம் 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 எதுக்குன்னா, இப்போ இது இங்க இருந்து ஒரு ஆறு ஒண்ணு வருது. இந்த ஆத்துல நிறைய தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பக்கத்துலயும் இந்த ஏதாவது வயல்கள் இருக்குதுன்னு வச்சுக்க. இந்த என்ன சிகரெட் நீ குடிக்கிறியா? போட்டா போட்டா. ஏன்னா ஒன்னு உங்க அப்ப நீ நம்ப முடியல, அதுக்காக சொல்றேன். நம்ப முடியல. இங்க எந்த தண்ணி வருதா? இந்த வயல்ல இருக்கிறவன் எனக்கு தான் தண்ணி முதல்ல ஒண்ணுங்கிறான், நான் தான் முதல்ல எடுத்துக்கிறேங்கிறான், இந்த பக்கம் வெட்டி விட்டுறான். ஆ இவங்க ஒருத்தன் ஒருத்தன் சண்டை மண்டை உடையுது. இந்த சண்டை ஒரு ஊரே சுத்தி வந்துருது. இதுல ஜாதி சண்டையும் கலந்து போகுது. என்ன போல விஞ்ஞானத்தை கரைச்சு குடிச்சவன் இருக்கும் போது இத மாதிரி சண்டைகள்லாம் இருக்கலாமா? அதுக்காக என்ன செய்ய போறோம் தெரியுமா? நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு தம்பு கொடு, ஒரு தம்பு கொடு, குடு சீக்கிரம். இது ஒரு ரோடுன்னு வச்சுக்க. இந்த ரோட்ல இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் லைட் போஸ்ட் இருக்கு. அதே போல ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு பைப்ப போட்டு கொடுத்துட்டா அவனுக்கு வேணுங்க தண்ணி திறந்துக்குவா முடியும், தண்ணி திறந்துக்குவா முடியுமா? என்னது டைம் பிரகாரம் கொடுத்தீங்க ஐயா. அதனாலதா இதை செய்து கொடுத்துட்டா, இதே போல பைப்பு போட்டு கொடுத்துட்டா சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, எங்க பார்த்தாலும் சுபீட்சம் நிறைஞ்சிருக்கும். நம்ம நாட்டுல பஞ்சம் பசி பட்னி எதுவுமே இருக்கவே இருக்காது பாரு. அதுக்காகத்தான் இதை செய்யறேன். உங்களுக்கும் மூளை இருக்கு. அப்ப இவ்வளவு நாளா இதுதான் இருந்து நினைச்சுட்டு இருக்கியா? ஆமா அத்தா. லட்சுமி எங்க போறேன்? தோட்டத்துக்கு தானே? நானும் அந்த வழியத்தான் போறேன். வா வா, வந்து வண்டியில இருக்கு. வேணாம் சாமி வேணாம். அப்புறம் என்னால உங்களுக்கு ஏச்சும் பேச்சும் இல்ல வரும். என்ன ஏச்சாவது பேச்சாவது? எந்த பையன்? நீங்க தானே சொன்னீங்க
அன்னைக்கு ராத்திரி என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டதுக்கு உங்க முதலாளி உங்களை திட்டினாரு பேசினாருன்னு இன்னைக்கு வேற உங்க வண்டியில ஏத்திட்டு போனா அப்புறம் உங்க வேலைக்கு சீட்டை கிழிச்சிட்டு போறாரு. ஓ அத சொல்றியா? பரவாயில்ல சும்மா வா. எனக்கு கடவுள் கொடுத்த கால் இருக்கு, நீங்க போய்க்கீங்க. இதோ வரமாட்ட. அந்த நடைதனிலே சின்ன நடை தான் கலந்தே அடடடடடடடடடடடா முன்னாலே போகுதடா முத்து பல்லு செவல கண்ணு நன்னானே நானே தண்டடிக்கு மேலடிக்கு தங்கம் தயிலாளே நல்ல சலங்கம் மாலை சல சலங்குது பொண்ணு குயிலாளே தண்டடிக்கு மேலடிக்கு தங்கம் தயிலாளே நல்ல சலங்கம் மாலை சல சலங்குது பொண்ணு குயிலாளே என்னடா மாடு ஆள கவனிக்க மாட்டேங்குது கண்டவர்கள் மெய் மறந்து கருத்து கலங்கிடவே அடட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  கொம்புகளை ஆட்டிக்கிட்டு கொஞ்சு நடை போடுதடா சந்தன சாலையோரத்திலே சாயங்கால நேரத்திலே சாலையோரத்திலே சாயங்கால நேரத்திலே ஜாடையாக நாம காட்டும் சமாச்சாரம் புரியலே நன்னானே நன்னானே நானே தண்டடிக்கு மேலடிக்கு தங்கம் தயிலாளே நல்ல சலங்க மாலை சல சலங்கு தயிலாளே தடம் விட்டு தடம் கடக்குது சொன்னால முறைக்குது துடி துடிக்குது சும்மா விடைக்குது நன்னானே நானே தண்டடிக்கு மேலடிக்கு தங்கம் தயிலாளே நல்ல சலங்க மாலை சல சலங்குது பொண்ணு குயிலாளே தண்டடிக்கு மேலடிக்கு தங்கம் தயிலாளே நல்ல சலங்க மாலை சல சலங்குது பொண்ணு குயிலாளே மேலட்டேக்கு தங்கம் தயிலாளே நல்ல சலங்கம் மாலை சல சலங்குது பொண்ணு குயிலாளே தண்டடேக்கு மேலட்டேக்கு தங்கம் தயிலாளே நல்ல சலங்கம் மாலை சல சலங்குது பொண்ணு குயிலாளே மாமா வாங்க மாமா என்னப்பா அது சரி நீங்க இப்படித்தானே செய்யறது என்ன என்னவா வெயில் மண்டைய பொழக்குது மண்ணு காலை பொசுக்குது கால செருப்பு இல்லாம லட்சுமி துடியா துடிச்சிருச்சு நல்ல வேலை நானும் இல்ல வண்டியில ஏத்திக்கிட்டு வந்தேன் எல்லாம் சுத்த பொய்யப்பா என்ன பொய்யா என்ன சும்மா இரு ஏன் மாமா கால் சுடாது ஏன்பா சுடாது வெயில் நல்லா சுடும் கேட்டுக்க அதான் லட்சுமிக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க தங்கமான பையம்மா நல்ல பொய்ய நீங்க வாங்கப்பா ஆஹா ஆஹா அட நல்லா வளர்ந்துருக்கே வெண்டக்கா நல்லதான் இது பச்சை கத்திரிக்கா சிவப்பு கத்தோரிக்கா வெள்ளப்படலங்கா வாசனை கமாக்குதே அடே என்ன படலங்கா என்னது மூச்சு விடுது
நீங்களா? அட, இதுக்காக இப்படி கத்துறீங்க? நாம ஏதாவது செஞ்சாதானே அது நம்மள கடிக்கும். நான் ஒன்னு செய்து விட்டேன். என்ன செஞ்சீங்க? இங்க இருந்த வெண்டைக்காயை கடிச்சு விட்டேன். அதானே நாகம்மா தாயே, பயமுறுத்தாமே சும்மா இருங்க, பயமுறுத்தாமே போயிடுமா. போயிடுச்சுங்க, போயிடுச்சு. நிஜமாவா? வேணும் கண்ண திறந்து பாருங்களேன். அரே ஆமா, நீ ஏதாவது மந்திரம் மந்திரம் கத்து வச்சிருக்கியா? மந்திரமாவது மாயமாவது? இல்ல இல்ல, போனா போகுது, வானா வந்துருமோ? ஓ வானா வரும், கடின கடிக்கும். வேணும் நான் வர சொல்லட்டுமா? நாகமா, நாகமா வேணா வேணா, நீ போமா, குப்பமா. ஐயோ அம்மா, காய்கறி கொண்டாந்து இருக்க முதலாளி. நல்லா இருக்கு. காய்ச்சதுங்க பாடுபட்டவங்க முதல்ல சாப்பிடணும். அப்படி இல்லங்க, முதலாளி ருசி பார்த்த பிறகுதான். இன்னும் அந்த கண்ணு விட்டு உயிரோட வரக்கு. ஏய், வீட்டுக்குள்ள சாகிறதுக்கு முன்னாடி வெளியே தூக்கி போடப்பா. இதா எடுத்துட்டு போக சொல்றேன். டேய் தூக்கண்டா, என்ன தூக்குற? எல்ல இது உங்களுக்கு மூள இருக்கா? இன்னும் மூச்சு இருக்க, அதுக்குள்ள தூக்க பாக்குறிய? ஆ பராள். அம்மா உயிரோட இருக்கப்பா, கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா பழச்சுக்கப்பா. ஆமா ஆமா, தொடக்க வச்சிடலாம். எல்லாம் பார்த்தாச்சு. ஏய் எடுத்துட்டு போக. இல்ல முதலாளி, வாயிலா ஜீவம், தொடக்க வச்சிடலாங்க. உழைக்கணுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்க, அப்புறம் உங்க அதிர்ஷ்டம். ஆமாப்பா, உழைக்க வைக்கலாம். நல்லதுங்க முதலாளி. ஓடுங்களே போசன் தமிழ்நாட்டின் செல்வங்களே, வாயில்லாத நல்ல ஜீவங்களே. திங்கு திங்கு நே, திங்கு திங்கு நே, துள்ளியே ஓடுங்களே. சிவப்பு வண்ண நிறத்தில் மின்னும் அழகிய காளைகளாய் விறுவிறு என்றே ஓங்கி வளர்ந்து வயல்களை நீங்க உழுவதெப்போ? அல்லலில் சிக்கிய நம்ம குடும்பம் ஆனந்த வாழ்வு பெறுவது எப்போ? திங்கு திங்கு நே, துள்ளியே ஓடுங்களே. லட்டு ஜிலேபியும் கேட்டுமே நீங்க நாளுமே தொல்லை தருவதில்லை. பட்டு தலகணி மெத்தையும் போட்டு படுத்திட நீங்க நினைப்பதில்லை. ஒரு பிடி வைக்கல ஒரு வாய் தண்ணியோ கொடுத்தாலே திருப்தியா உழைப்பீங்க நீங்க. நெஞ்சில் நீரம் இல்ல மானிடம் ஆட்டிலும் உலகிலே நீங்களே மேலாகும். திங்கு திங்கு நே, துள்ளியே ஓடுங்களே. பதவி பட்டமே கேட்டமில்லை இந்த பாரத உழைப்ப
உறப்பா இவங்க இணைக்கி விட்டுருக்கிறேன். நல்லதுங்க, அதை சொல்லிட்டு போலாமே. பட்லா என்ன தோப்ப குத்தகைக்கு விட்டுட்டு போறாரு, பேச்சுப்படி நமக்கு தானா தராமலா போவாரு? எப்ப தருவாரு? குடிச்சியை காலி பண்ணிட்டு போனதுமா இப்ப போய் கழகண்ண. சரி தம், முதலாளி என்ன பிரபஞ்சம்? எனக்கு ஒரு வழி. என்ன? அந்த 2 ஏக்கரா நெஞ்ச நிலம். ஓஹோ, அதுவா? அதோ அந்த நிலத்தை இன்னும் ஒருத்தன் தன்னுடைய நிலம் சொல்லி கேஸ் போட்டிருக்கான். அந்த கவலைதான் இப்ப முதலாளிக்கு, எந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்கலாம்னு. அதுக்கு என்ன கவலை? நம்ம காட்டுப்பட்டி நிலம் இருக்கு பாரு, அதுல ஒரு 2 ஏக்கராவே எடுத்து கொடுத்தா போகுது. அந்த ரோட்டு ஓரமா இருக்குது. அதுவேதான் கொடுக்கலாம் கொடுக்கலாம். அடட, தாராளமா பாறை காடா பார்த்து கஞ்சி காட்டுற இருக்க, அதுல தண்ணி கண்ணி உண்டா? அது யாருக்கு வேணும்? யோ, என் நிலத்துல உழுது புதைச்சா தங்கமா விளையும் ஐயா. ஆமா, சுரங்க இருக்குதான்னு கூட சோதிச்சுப்பாங்க, அது எனக்கு தெரியும். எங்களுக்கு தங்கம் வேண்டாம் ஐயா, தங்கம் பாடுபட்ட இந்த பாறைக்கு கஞ்சி தான் வேணும். அதுக்காக வில்லங்க பிடிச்ச நிலத்தை கொடுத்துட்டு ஊரங்க கிட்ட ஏச்சும் பேச்சுமா வாங்க சொல்றேன். நீ பொட்டகாட்ட கொடுத்தா ஊர் ஏச்சாது. ஏசுவானா? ஏசுவன் பல்ல உடைச்சு விடுவேன். அவன் பல்ல உடைக்கிறதா ஓம் பல்ல உடைச்சுடுவாங்க. என் பள்ளியா? ஆமா, ஓம் பள்ளி நான் உடைக்கிறேன். நான் உடைக்கிறேன். எங்க யார தெரியுமா? என்னை ஆளுக்காலுக்கு சண்டை போட்டு சும்மா விளைவாள் பேச்சு உமக்கு எனக்கு என்ன? இந்த சிங்கார யாரு இல்ல யாருன்னு கேட்க, நான் சொன்னா சொன்னதுதான். அந்த நிலத்தை உமக்கு எடுக்க இஷ்டம் இருந்தா எடுத்துக்கோ, அப்படி இல்ல உமை இஷ்ட பிரகாரம் எது வேணாலும் செஞ்சுக்கோ. என்னையா குத்துக்கல் வர்றது? நிச்சயங்களை கண்ணு மாதிரி அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா? எதை சொன்னாலும் எடுத்து எரிஞ்சு பேசுறீங்க. பொதிச்சு போய் போறாரு அப்பா, அங்க போய் என்ன பண்ண எனக்கு பயமா இருக்கு. பயம் இல்லாம இப்பாவது புத்தி வந்தாலும் போறாரு, போகட்டும் கொள்ளட்டும். அந்த பயணம் நேர்த்தி விடக்கூடாது. கால நேரம் இல்லாம எப்போ பிடித்தான் என்ன மாதிரி செய்துட்டாருன்னா போங்க நீங்க. அட, நீ கொள்ளு கண்ணா. ஏ கண்ணா, நம்ம ஐயாவுக்கும் பரமசிவம் பிள்ளைக்கும் ஏதோ தகராறு நடந்துச்சான். அந்த ஆளு நம்ம ஐயாவை அடிக்கிற அப்புறம் வர்றாரு. அப்படியா? முதலாளி, நீங்க சொன்னீங்களே அந்த நிலத்தையே கொடுங்க. இதுக்குத்தான் இவ்வளவு தூரம் வந்தியா? அதுதான் அப்பவே சொல்லிட்டேன், நல்லா போய் அனுபவிச்சுக்கோ. தபார், என் வார்த்தை மட்டும் நான் தவற மாட்டேன். ஆமா முதலாளி, நீங்க வாக்கு தவறவே மாட்டீங்க. அப்படி நம்பித்தான் என் ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்த. நம்பாதே, என் உடன் பிறந்தவன் சொன்னான், உற்றாரெல்லாம் சொன்னாங்க, ஊரெல்லாம் சொல்லிச்சு. ஆனா நான் நம்பினேன் முதலாளி, நான் நம்பினேன். நம்பித்தான் அந்த பாடிஞ்ச தோப்புல அல்லும் பாக மண்ணோட மண்ணாக பாடுபட்டு. எதுக்கா முதலாளி மதிப்பீங்க? எனக்கு வாக்கு கொடுத்தபடி என் நஞ்சினலம் கொடுப்பீங்க? என் மகளுக்கு கல்யாணம் செஞ்சு கண்ணதாக பார்க்கலாம்னு தான். ஆனா நான் ஏமாத்தப்பட்ட முதலாளி. பரவாயில்ல, மனுஷன் என்னை ஏமாத்துறான், ஆனா மண்ணு என்னை ஏமாத்துறான். பூமாதேவி என்னை காப்பாத்தியே தீருவான். முதலாளி வர. மூட்டை கொட்ட ஆரம்பிச்சாச்சு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வாய திறக்காம இருந்திருந்தா அந்த பயலை நேச்சல விட்டுருப்பேன். சிந்த பிடிச்சு பேச்சுப்படி நஞ்ச நிலத்தை வாங்கியிருக்க மாட்டேன். முடிஞ்சு போறத நினைச்சு வருத்தப்படுறதுல என்னப்பா பிரயோஜனம்? கிடைக்கிறதான கிடைக்கும். கஷ்டப்பட்டு ஒளிச்சமான பயப்படாத பார்வதி, உன் மகளை பத்திரமா பாத்துக்க. பத்திரமா
போயிட்டு வரோம் சித்தப்பா. போயிட்டு வரேன் தம்பி. போ போ. போங்க போங்க, நீங்களே படையை பிடிச்சு தள்ளிங்க போல இருக்க. நான் என்ன சின்னம்மா செய்வேன்? அப்பாவுக்கு வேற யார் துணை இருக்காங்க? எந்த அம்மா அப்பாவை கவனிச்சு பார்த்துக்க. நீ ஜாக்கிரதையாரம்மா. ஆகட்டும் சின்னம்மா, நேரம் ஆகுதுவாம்மா. போயிட்டு வரேன் சின்னம்மா. சரிம்மா. அம்மா லட்சுமி, சரியான செவல மண்ணுமா. இப்ப தண்ணி மட்டும் இருந்தா இந்த இடத்துல பொண்ணு விளைய வச்சு காட்டுவேன். ஆமா, தண்ணி இருந்தாதானே கிணறு வெட்டினா தண்ணி வரும்னா. அவங்க இது வரைக்கும் வெட்டி வெள்ளாம போடாம இப்படி பொட்டலாவா போட்டு வச்சிருப்பாங்க. ஏண்டா ராமு, இங்க தண்ணி கிடைக்குமாடா? கிடைக்குமா? அம்மா அம்மா, அவன் சொல்றா இங்க தண்ணி கிடைக்குமா? அம்மா பாரு, எங்கடா கண்ணு, எங்க காத்து. ராம சொல்றான் அங்க தண்ணி இருக்கு. அப்பா, இது ஒருத்தரால ஆகக்கூடிய காரியம் அப்பா. எதுக்கும் பக்கத்துல உள்ளவங்க உதவியை கேட்டா. ஆமா அம்மா, நல்ல யோசனை. இந்த பக்கத்து நிலமெல்லாம் அவங்களது தானே. அவங்களும் தண்ணி வசதி இல்லாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இரம்மா, இதோ வர்றேன். சந்தேகமே இல்ல, நிச்சயமா தண்ணி இருக்கு. பத்து பேருமா சேர்ந்து பாடுபட்டோம்னா ஆகாத காரியமே இருக்காது. அங்க தண்ணி இருந்தா எல்லாருமே அனுபவிக்கலாம். சரி, அங்க தண்ணி இருக்குன்னு யார் சொன்னா? எங்க ராமு சொன்னான்ப்பா. ராமனா? அவன் எவன்டா ராம? அதான்ப்பா அந்த மாடு. ஓ அப்படியா சங்கதி? மனுஷனை நம்பி நம்பி இந்த கதியாச்சு. இப்ப மாட்டை வேற நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? மனுஷனா பிறந்தவன் ஏமாத்துவான், பொய் சொல்லுவான். ஆனா என் ராமு பொய் சொல்ல மாட்டான், ஏமாத்தவும் மாட்டான். என்ன நம்புங்க, வாங்க எல்லாருமா பாடுபடுவோம். அட ஏன்ப்பா நின்றுட்டு இருக்கீங்க? புறப்படுங்கப்பா. பெரிய மனுஷன் சொல்றாரு, பெரிய மனுஷன் சொல்றாருன்னு போய் உடம்புக்கு பிடிச்ச கேடா உழைச்சு விட்டு அப்புறம் தண்ணி இல்லைன்னா என்னையா செய்வே? தண்ணி இல்லைன்னா என்னையா போயிடும்? உங்க காணியும் பூமியுமா போயிட போகுது. அப்படி போனா நாம உழைச்ச உழைப்பு தானே போவோம். போனா போகுது, நம்ம உழைப்பு திண்டி எத்தனை பேர் கொளுத்து போயிருக்காங்க. அத்தோட செது பத்தோட பதினொன்னு. அட ஏன் வெட்டி பேசி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஆளை வந்து அப்படிக்கு தெரிஞ்சா நம்ம முதுகுல ருட்டி தட்டிடுவாரு. வாங்கப்பா போகலாம். நானும் இந்த மண்ணுல பிறந்து வளர்ந்து எனக்கும் நிறைச்சு போச்சு. தண்ணி இருந்தா எனக்கு தெரியாதா? ஏன்பா வீண் பிரயாசம். என்ன சொன்னாங்கப்பா?
எல்லாரும் சொன்னதான் அவங்களும் சொன்னாங்க. இருக்கட்டும், எப்படி தண்ணி இல்லாம போகுதுன்னு பாத்துடுறேன். கண்ணா ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லையா? முகம் என்னமோ வாடி இருக்கு. எங்கிட்ட மறக்காது, உள்ளதை சொல்லிடு. என்னத்தை சொல்றது, எல்லாம் இந்த பரமசிவம் பிள்ளை விஷயம்தான். உங்க அப்பா செஞ்ச நியாயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா, அடட, ஏது புதுசா இருக்கு? எங்க அப்பா என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லிடுவேன். இப்ப என்னடான்னா, அதுக்கு இல்ல சந்திரா, முதலாளியோட கால் தூசி பெறமாட்டானுக்கு, அற்ப பயலுக்கு, அவனுக்கு எல்லாம் கேவலமா பேசுறானுங்களே. பேசுறவங்களே ரெண்டு போடு போட்டு வாயடக்குதான் நீ இருக்கிறே. சந்திரா, எங்க அப்பா நடந்துகிட்டது ஒன்னும் பெருசில்ல, அதுக்காக நீ துடு துடிக்கிறியே, அதான் பெரிய ஆச்சரியம். நம்ம கிட்ட நிலத்துக்கு என்ன பஞ்சமா? சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு 2 ஏக்கர் நஞ்சு நிலத்தை கொடுத்ததா என்ன? குறைஞ்சா போகும். இப்பவாது உன் கண்ணு திறந்துடுச்சு, இன்னும் பாரு, போக போக உனக்கே புரியும். மறைச்சுக்கிட்டு கிணறு வெட்டணும்னு இவங்களை கூலிக்கு கூப்பிட்டு இருக்காங்க போல. ஏண்டா, போய் கிணத்த வெட்டுறதானே, கை நிறைய கூலி கொடுப்பான் சீமான். ஆமா, பெரிய சீமான், அவர் வளர்க்கிறார மாடு, அது தண்ணி இருக்கிற இடத்த சொல்லிச்சா, அதை வச்சுக்கிட்டு கிணறு வெட்ட போறாரா? மாடு சொல்லிச்சா? சொல்லும் சொல்லும், போக. மாடு போய் தண்ணி இருக்கக்கூடிய இடத்த சொல்லிச்சா, மனுஷன் போய் கிணத்த வெட்டுறானா? பைத்தியகார பசங்க. என்ன சிரிப்பு? ஏப்பா, தண்ணி இருக்கக்கூடிய இடமா இருந்தா அவனுக்கு நம்ம கொடுப்போமா? இதை அவன் யோசனை பண்ணி பாக்கணும்ல. அடிமடைய அடிமடைய, அதுலயும் ஒன்னா நம்புறங்க. உனக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது, நீ பேசாம இரு. என்ன கொமட்டுற, இப்படி அமுக்குற? உங்க கோம் இருக்கட்டும், இந்த பக்கம் பாருங்க. அட, இந்த பக்கம் பாருங்க. ரெண்டுல ஒன்னு தொடங்க. அப்படி காட்டாத, குத்து குத்து குத்து. ரெண்டுல ஒன்னு தொடங்க, அப்படி காட்டப்படாத. கண்ணதான் வந்து குடையினுமாக்கம். ஆமா, தொடங்க. எதுக்கு சொல்ற? தொடங்கல, தொட ஆரம்பிச்ச பிறகு ரெண்டு என்ன ஒண்ணு என்ன, ரெண்டையும் தான் தொடுவேன். ஒரு விரல மட்டும் தொடங்கலன்னா விஷயம் என்ன சொல்ற? அப்புறம் சொல்லாம இருந்தா போச்சுக்குவேன். சரி, அப்ப நீங்க வெட்டினாக்கிச்சயமாண்டு பாறை இப்படி இருக்குன்னு வச்சுக்க, இப்படி பிடிச்சி வெட்டு. இல்ல, பாறை இப்படி இருக்குன்னு வச்சுக்க, மேலால பிடிச்சி வெட்டு. நிச்சயமா உண்டு, அப்படி சயின்ஸ்ல சொல்லுது. அடப்ப, 20 அடி இல்ல 200 அடி இல்ல 2000 அடி. அவ்வளவு வாழும் அவரால் எப்படி வெட்ட முடியும்? அதுவும் தன்னந்தனியா? அதுக்காக நீ கவலைப்படாத. முடியாத காரியம் என் அகராதியில கிடையாதுன்னு நெப்போலியன் சொல்லி இருக்கிறான். இப்பவே போய் ஊத்து தெரியறவள நோட்டி தள்ளிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே, உட்காருங்க. நீங்க தனியா போய் என்ன செய்வீங்க? சொல்லாத, பெரிச்சாளி பறிக்கிற மாதிரி பரிச்சரிஞ்சு விடுவேன். சரி, வேலையாட்களும் கூட்டிட்டு போங்க. நான் பணம் தரேன். உண்மையிலே நீ புத்திசாலி தான். இந்த பணம் பாக்கெட்ல இருந்தா தான் பாதாள வரையிலும் பாய முடியும். போடு. போடுறது மட்டும் இல்ல, வெற்றியோட வரணும். பாவம், அந்த பரமசிவம் பிள்ளை ஏமாறக்கூடாது. சந்திரா சந்திரா, என்ன நினைச்சிட்டு உளற? நான் கிணறு வெட்டி அதை ஊத்து வரலன்னு வச்சுக்க, வெட்டுன கணத்துல வேற தண்ணி முண்டாவது ஊத்தி நொப்பி விட்டு வந்துருவேன். அப்படியே முடியலன்னு வச்சுக்க, உங்க அப்பன் செய்த பாவத்துக்கு உனக்கு போட அபராதம் நினைச்சுக்கோ. தீஞ்சிச்சு, குட் பை குட் பை.
என்ன பாரு பாருங்க, என்ன பாக்குறது கருங்கல் பாருங்க, நம்ம கடை பாருங்க, பழம் பாக்குது. இனிமே தனியாவது கிடையாது, வேப்பா வீண் பையாட்ட வாங்கம்மா போலாம். இருங்க இருங்க, எங்கயா போறீங்க? மாற என்னயா மலைய வந்துட்டாலும் சரியா அடிச்சு கூப்படி நொறுக்கிடவானா? அது எப்படிங்க முடியும்? என்ன மேம் எப்படி முடியும் கேக்குறேன், எப்படி முடியுமா? சரி இத புடி மேம், நான் போய் புசத்தை பாத்துட்டு வரேன். இங்க இருமே. ராமு ஏமாத்த மாட்டான், ராமு பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். ராமு நீ வந்தா வாழ்வு, இல்லாட்டி சாவு. முதலாளி 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 முதலாளி, நம்ம பரமசிவம் பிள்ளை கிணத்துல தண்ணி வந்துருச்சு. அப்படியா? ஆமா, எக்கச்சக்கமா தண்ணி பொங்கிட்டு வருது. அதுல என்ன அதிசயம் இருக்குன்னு சொல்ல வந்துட்ட? கட்டாயம் தண்ணி இருக்குன்னு தானே அந்த இடமா பார்த்து கொடுத்தாரு. நம்ம முதலாளியோட தங்கமான தயாளமான மனசு தெரிஞ்சுக்காம ஊர் பயில பாறைக்காடு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னானுங்க. இனிமே என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஆமா, கட்டாயம் தெரிஞ்சுக்குவாங்க. இனிமே ஒரு பய பேசுவானா? இருங்க, நம்ம சந்திரா கிட்ட சொல்லணும். சந்திரா சந்திரா, அந்த பய கிணத்துக்கு தண்ணி வந்தாச்சா? வரட்டுமே, நல்லா வரட்டுமே. என்னது? அத அவன் அனுபவிக்க கொடுத்து வைக்கணுமே. ராமா, நீ சொன்னது போல கிணத்துல தண்ணி வந்துருச்சுடா. உன்னை அநியாயமா அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சுடு. ராமு நீ கொடுத்துட்டு சாதனை யாமே, சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்க. ரெண்டு மாலையை கொண்டுட்டு வாங்க. எனக்கு எதுக்குங்க? அப்பாவுக்கு போடுங்க. உனக்கா? அவருக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. உனக்கா? உனக்கு எதுக்கு? இந்த வெற்றியில எனக்கும் பங்கு இருக்குல்ல. என்னையா வெற்றிங்கிற? நீ என்ன செஞ்சுட்டியா? இன்சல்ட். அவமானம். சொன்னதுனா செய்தது அவரு. படிப்பு என்னது, உழைப்பு அவருது, என்னது மூளை அவருது, வேலை நான் ஒன்னும் செய்யல. பூமிக்கு அடியில தண்ணி இருக்குது, தண்ணிக்கு மேல மணல் இருக்குது, மணலுக்கு மேல களிமண் இருக்குது, களிமண் இருக்குது, களிமண்ணுக்கு மேல தொப்பி இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க தான் பாறை இருக்கு தேரக்குன்னு எல்லாம் ஓடி போயிட்டீங்களே. ஆமாங்க, உங்களை பைத்தியம்னு நினைச்சோம், இப்ப நாங்க தான் பைத்தியம்.
எங்களுக்கு நல்ல காலம் இல்ல. இருந்துச்சுன்னா உங்க பேச்ச கேட்டு நாங்களும் தோண்டி இருப்போம். இந்த தண்ணியில எங்களுக்கும் பங்கு கிடைச்சிருக்கும். இப்ப மட்டும் என்னப்பா இவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு நான் ஒருத்தனா என்ன செய்ய போறேன்? வேண்டிய தண்ணி இருக்கு, பூமியும் இருக்கு, எல்லாம் நல்லபடியா வாழணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. மிஸ்டர் பரமசிவம் இல்ல, ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்க தத்துவம் தான் என்னுடைய தத்துவம். இதுல இருந்துதான் கூட்டுறவு விவசாய வளர்ச்சியே வந்தது. வெரி குட், வெரி குட். எங்கப்பா எல்லாரும் சொல்லுங்க, மிஸ்டர் பரமசிவம் பிள்ளை, மிஸ்டர் பரமசிவம் பிள்ளை, மிஸ்டர் பரமசிவம் பிள்ளை. அப்படி எனக்கு ரெண்டு வாழ்வு சொல்லுங்க. மிஸ்டர் சோனையன், ஏண்டா பயல்களா ஆட்டம் போட்டுக்கிட்டா வர்றீங்க? இழுப்பத்தோப்பு நிலத்தை கொத்துங்கடா, ஏத்தம் போட்டு தண்ணி இறங்கிடான்னு ஐயா சொல்லி எத்தனை நாள் ஆச்சுடா? செஞ்சுங்களாடா. எங்களுக்கு எங்க இருக்குது நேரம்? ஆமா ஆமா ஆமா, நேரம் எங்க இருக்குது? ராஜாங்க காரியம் எல்லாம் இவங்க தலையில தானே விழுந்து கிடக்கு. அப்படி இல்லைங்க, அந்த புண்ணியம் பரமசிவம் பிள்ளை கிணத்துல இருந்து எங்களுக்கும் தண்ணி கிடைக்குது. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பண்ண வச்சிருக்கோம். ஓஹோ, கூட்டு பண்ண வச்சிருக்கீங்களா? உருப்பட்டாபலதான். ஏன்னா உங்களுக்கு இட்ட வேலைகளை எல்லாம் சரிவர செஞ்சிருக்கீங்கல்ல. இந்த கூட்டு பண்ண ஒண்ணு இல்லா போனா உலகமே தெரிச்சு போயிடாது. உண்மையதான் சொல்றேன். நிச்சயமா நீங்க அதுல சேர்ந்துக்கணும். வேற வழியே இல்ல, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படியா? கட்டாயம் சேர. ஆமா ஆமா. யாராங்க என்ன மனுஷன், என்ன மனுஷன்! சொந்த புத்தியும் இல்ல, இறங்கு புத்தியும் இல்ல. கொஞ்சம் இந்த கண்ணுல பூந்து இந்த கண்ணுல வந்து போல இருக்க. என்னப்பா இது, என்ன நடந்தது? என்ன நடந்தது? வான வேடிக்கை நடந்தது. என்ன நடந்துதான்? என்னமோ ஊர்ல உள்ள விவசாயிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் யா. அதுல நீங்களும் கொஞ்சம் ஒத்து உழைங்கன்னா ஆமோதிப்பாரா மனுஷன்? என்னமோ கண்ணை உருட்டுறாரு, ஆளை மிரட்டுறாரு, கையை நீட்டுறாரு. அப்புறம் நான் கையை நீட்டினா என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கா நீங்க ஏன் எண்ணெயில போட்டு போண்டா வாங்கி குதிக்கிறீங்க? வேண்டாம் சந்திரா, வேண்டாம். தற்காலம் கற்காலம் அல்ல, விஞ்ஞானம் பூத்து குலுங்கும் பொற்காலம். பாட்டம் பூட்டம் காலம் மாதிரி இந்த காலத்தை நினைக்கப்படாது. புதிய யுகம், ஆட்டமிக்கு ஏஜ். இதுல ஏழை, பணக்கார, முதலாளி, தொழிலாளிங்கிற வித்தியாசமே கூடாதுன்னு சொல்லி அடிக்கடி நேரு சொல்றாரு. முதலாளி தொழிலாளர்கள் இவைகள் இல்லாம சமப்படுத்த எதுகள் தேவைகள்? ஆள்கள் தேவை இல்லை. நான் ஒரு பையனை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பையனை அனுப்புனா அப்படியே சமப்படுத்தி விடுவான். பையா, நீ போய் சமப்படுத்திட்டு வாடா. கையை தட்டு ஒரு முறை, கையை தட்டு. என்ன ஆச்சு? மரங்கள் என்ன ஆச்சு? பாத்தியா அதோடைய மூச்சு? இப்போ எல்லா இடத்தையும் சமப்படுத்தியாச்சுன்னு வச்சுக்க. இந்த இடத்துக்கு என்ன தேவை? பயிர் பண்றதுக்கு தண்ணி தேவை இல்லையா? அதுக்கு இதோ கிணறு வெட்டியாச்சு. இங்க இருந்து மோட்டர் போட்டு இந்த பம்ப் உள்ள இருக்குது. டிரைவர் உள்ள படுத்திருக்கான். அவன் படுத்துருக்கிட்டு அவன் வேணாம், அப்படி படுத்துருக்கிட்டான். இங்க இருந்து வாக்கியா வெட்டி இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி போய் நேரா மலை மேல கொண்டுட்டு போயிடும். சிரிக்காதே, செய்து காட்டுவேன், சிரிக்காதே. ஆமா, மலை மேல இருந்து தண்ணி கீழே வருமா, கிணத்துல இருந்து தண்ணி மேல போமா? எங்களுக்கு தெரியாதாது. இப்பதான் நம்ம மோட்டர் போட்டுருக்கிறமே, புஷ் பண்ணா என்ன ஆகும்? மலை என்ன, ஆகாயத்தை கூட கொண்டு போயிடலாம். அதுக்கு இல்லத்தான் பாசனத்துக்கு கீழே தானே தேவை. அது என்னமோ சந்திரா, சில நேரத்துல நான் மடையன் ஆயிடுறேன். அது பரவாயில்ல, சில நேரத்துல தானே. குட் மார்னிங் எவ்ரிபடி. சிவபூஜில காடி பூந்த மாதிரி என்ன இது? தெரியாது. கமல, கமல் என்ன? கிணத்துல தண்ணி இருக்குல்ல, அதை மேட்டு கொண்டு வரணும்ல, அதுக்கு தான் இது. அப்பா அப்பா அப்பா,
இதுலயே தண்ணி மூண்டு இத்தனை நிலத்துக்கு பாய்ச்சறதா? இம்பாசிபிள், இம்பாசிபிள். ஏன் கொட்டாங்கச்சில இறங்கினுங்கறிய? அது கூட ரொம்ப பெருசு. டேபிள் ஸ்பூன் இல்ல சின்ன கரண்டி, அதால கிணத்துல இருக்கிற தண்ணி அப்படி மூண்டு அப்படி ஊத்தும், அப்படி மூண்டு அப்படி ஊத்தும். யார் மேனி? ஹலோ மிஸ்டர் பரமசிவம் பிளே, நீங்க பெரிய புத்திசாலி, இவங்க கூட சேர்ந்து தடுமாறுறீங்களே, இது ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. என்ன தம்பி சொல்ற? நான் தான் கேக்குறேன், இந்த டப்பாவால தண்ணி இறைச்சா எப்ப பாய்ச்சறது, எப்ப விதைக்கிறது, எப்ப அறுக்கிறது, எப்ப குவிக்கிறது? என்ன தம்பி செய்ய சொல்ற? இருக்கிறத வச்சுக்கிட்டு தானே காலத்து தள்ளணும். தேவையில்லை ஐயா, அப்படி பார்த்து இப்படி இருந்தான் அப்படின்னு சமுத்திர மடைய திறந்தது மாதிரி தண்ணி கொட்டுறதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு. அப்படின்னா இப்படின்னு கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து கொட்டிடுமா? அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்பா. அப்படி கேளுங்க, இப்படி பாருங்க, இது பம்ப் செட், அதாவது தண்ணி இறைக்கிற இன்ஜின். இத கரையில வச்சு ஒரு பம்ப் ஒண்ணு கிணத்துல போட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டா கடல பாதாளத்துல இருக்கிற தண்ணி கூட ஆகாயம் வரையிலும் போய் விழுந்துடும். தண்ணியே தன்னால இறச்சிக்க மிஷின் வந்திருக்கா? அதுக்கு மட்டுமா மிஷின் இருக்கு, சகலமானத்துக்கு மிஷின் வந்துருச்சு. இன்னும் சாப்பிடறதுக்கு தான் மிஷின் வரல. ஏன் வரல? அதுக்குதான் நீ நானும் இருக்கிறமே. சுமரமே, அப்பா இந்த மாதிரி மிஷின் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. கிடைச்சாவா? காசு வீசி அடிச்சா கடைக்காரன் காட்டுல கொண்டாந்து மிஷின் வச்சுட்டு போறான். பணம் ஒண்ணு அதிகமா இல்ல, 5000. என்ன முடிக்கிறீங்க? 5000? அவ்வளவு ரூபாய்க்கு நாங்க எங்க போவோம்? அதை சம்பாதிக்கிறதுக்கு நான் தான் திட்டம் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் சின்ன சின்ன மேட்ரு, அதுக்கெல்லாம் எங்க திட்டம் கிடையாது. இதனால் சகலவிதமான பொதுமகா ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், வருஷா வருஷம் நடக்கும் மாட்டு வண்டி போட்டி பந்தயம் இந்த வருஷமும் நம் கிராமத்திலே வருகிற பௌர்ணமி தினத்திலே நம் கட்டப்பொம்மன் மைதானத்திலே நடத்த போறாங்கோ. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு மகாராராசி மகாகணம் பொருந்திய கலெக்டர் துறை அவர்கள் 5000 ரூபாய் வெகுமானம் கொடுக்கிறாங்கோ. ஏண்டா ராமு என்ன சொல்ற? மகாராஜாரிய தட்டி விட்டா ராஜா தேசிங்க, அது காத்து போல பறந்ததையா ராஜா தேசிங்க, ராஜா தேசிங்க. கண்ணா ஏது ஒரு தடபடல இருக்கிய? சந்தேகம் வரதில்ல, ஜமாய்க்கு வேணா? அதானே, ஆமா பரமசிவம் தா. என்னவா பயமா? கண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்தேன். என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லையே, இந்த வருஷம் அந்த மாடுக ஜெயிக்கிறதுன்னா நீ மனசு வச்சாதான் முடியும். என்ன என்ன? நீ ஜெயிச்சு அந்த பரிசு பணத்தை கொண்டு வந்து அப்பா கையில கொடுக்கலன்னா அவருக்கு ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. கொடுடா, பணமாவது காசாவது பந்தயத்துல ஜெயிச்சோம், கொடி நாட்டோங்கிற பேருக்காக தான். அந்த பேருக்காக 10 குடும்பங்க பொழப்புல மண்ணு போனங்கிறியா? பா, அந்த பாறை காட்டுல கிணறு வெட்டினாங்க, நல்ல வேலையை ஊத்தும் கிடைச்சிருச்சு. கிடைச்சா அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு நிலத்தை சாகுபடி செய்யலாம். ஆனா அவ்வளவு நிலத்துக்கும் தண்ணி இறக்குறதுன்னா சின்ன கமலை வச்சுக்கிட்டு செய்ய முடியுமா? அதான் நம்ம அத்தான் தண்ணி இறக்குற இன்ஜின் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாராம். நல்லா யோசனைதான், ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டுமே. எப்படி கண்ணா அவங்களால வாங்க முடியும்? அன்றாடும் கஞ்சி தண்ணிக்கு அவங்க திண்டாட்டம் போடுறாங்களே, பணம் வேண்டாம். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நீதான் அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிற போல பாத்துக்கணும். அப்படி என்ன தோத்து போன வாங்குறியா? நல்லா இருக்கு உன் பேச்சு. இத்தனை வருஷமா கொடுநாட்டிக்கிட்டு வந்திருக்கேன், இப்ப தோத்து போனா ஊரு சிரிக்காது? யாரும் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. 10 குடும்பத்துக்கு கஞ்சி ஊத்துன புண்ணியவான்னு சொல்லுவாங்க, திக்கற்ற எருமையை தியாகம் செய்த தீனதயாளன் பாராட்டுவாங்க. என்ன நம்பித்தானே முதலாளி இந்த பந்தயத்துல இறங்கிருக்காரு, இப்ப அவர் முகத்துல கரிய பூச சொல்றியா? இந்த பாரு, நான் ஒண்ணும் கருங்கால இல்ல, தெரிஞ்சுக்கோ. அதுக்கு இல்ல, நான் சொல்றத கேளு. என்னத்த கேக்குறது? உனக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா உன் கையில இருக்கிற பணத்தை கொடுத்து காப்பாத்துக்கோ, நானும் சந்தோஷப்படுறேன். Thank you.
அட எதனா படுத்துட்ட நீயாவது வண்டியில படுத்துக்கடா நான் வீட்டு போறேன் ஜீவங்களை விஷம் கொடுத்து கொள்றதுதான் மனசனுடைய லட்சணமா? அப்படிப்பட்ட மனசன் நான் இல்ல. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஆமா, யோசிச்சுதான் சொல்றேன். அப்ப உன்னால முடியாது. இல்ல, நான் மட்டும் இல்ல, இந்த பாவத்தை மனுஷனா பிறந்த எவனுமே செய்ய மாட்டான். வர என்னங்க இதுக்கு போய் அவன் செய்யல இந்த காரியம் நின்னா போயிடும். நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம் பொழுது விடியறதுக்குள்ள? என்ன இது? இதுவா நஞ்சு? நஞ்சா? எங்க மாடுகளை கொல்ல வந்திருக்கேன். என்ன துணிச்சா உனக்கு? லட்சுமி, எங்க மாடுகளுக்கு நஞ்சா? ராமா, ராமா, தின்னாதீங்கடா, இந்த நஞ்சு கண்டிருக்காங்கடா, பாதிங்க, தின்னாதீங்க. ராமா, தின்னாதீங்க, தின்னாதீங்கடா.
அதுப்பா கண்ணிருந்தால் அந்த அன்பு காட்சியைப்பா. அதுகளை எவ்வளவு அருமையாக வளர்க்கிறோம். எங்கள் செல்வங்கள், ஜீவன்கள், நீ எங்கள் மாடுகளை கொலை செய்யவா வந்திருக்கிறாய்? இல்லை, என் அப்பாவையே கொலை செய்ய வந்திருக்கிறாய். வந்தியத்துல தோத்துட்டோங்கிறதுக்காக எங்க வாழ்வையே தீர்த்து கட்ட வந்திருக்கிறாய். லட்சுமி, இத்தனை தவறா நினைக்காத லட்சுமி. நஞ்சுள்ளம் படைத்து உன் வாயால் இனியும் என் பெயரை சொல்லாது. முதலாளி சோறு போடுகிறான் என்பதற்காக மானம் மரியாதை இல்லாமல் அவனை எல்லாம் செய்ய வேண்டும். ஊரில் இருக்கிற ஒருத்தராவது உனக்காக ஐயோன்னு பறிந்து பேச வேண்டுமே? இதுவரையில் முதலாளிக்காக ஆடுகிற முரடன் என்றுதான் நினைத்திருந்தேன். நீ முரடன் மட்டும் இல்லை, மூர்க்கன், அக்கிரமக்காரன், அரியாயத்துக்கு அஞ்சாத அர்ப்பன் என்று இப்போதுதான் தெரிகிறது. ஏன் கத்துகிறாய்? கத்தாதே. உன் சத்தத்தை கேட்டு ஆட்கள் வந்தால் உன்னை கொண்டு குவித்து விடுவார்கள். சாவதை காட்டில் இந்த நஞ்சை சாப்பிடு. இப்படி செத்தாவது உன் தவறுக்காக பிராய்ச்சித்தம் செய்து கொண்டா என்று ஊரார் உன் மேல் இறக்கப்படுவார்கள். இந்த நஞ்சு உனக்கு எம்மட்டும்? நீயே ஒரு பயங்கரமான நஞ்சுரு வந்தானே. லட்சுமி, நான் சொல்றதை கேள். உன் பேச்சால் என்னை சுட்டு பொசுக்காது. ஆறறிவு படைத்த மனிதன் அழிவு பாதையில் செல்வதை காட்டிலும் அவன் சுட்டு சாம்பலாவதே மேல். போ, போ இங்கிருந்து. அழைத்துக் கொள்வதா? வீரனுக்கு தான் ஒரு தடவை மரணம், இந்த அக்கிரமக்காரன் ஒரு தடவை இல்லை. ஒரே செத்த செத்து மரணப்பிடியில் துடிதுடிக்க வேண்டும். போ, போ இங்கிருந்து. நஞ்சு பத்திரமாயிருக்கட்டும், என்னைக்காவது உபயோகப்படும். காலம் வரும், உண்மையை நீயே தெரிஞ்சுக்கவே. என்ன மூமா, என்னால நம்ப முடியல. கண்ணை இந்த பாதகத்தை செய்திருக்க மாட்டான். மனதார ஒரு பிழையும் வாழ்விலே செய்யாமல் குணக்கேடர் கூட்டுறவால் கொடும் பழியை கொண்டவனே. பனை மரத்தின் கீழிருந்து பாலை குடித்தாலும் பார்ப்பவர்கள் கண்களுக்கு பாலாய் தெரிந்திடுமோ? இனியேனும் உண்மை இதை எள்ளளவும் மறவாமல் நல்லோர்கள் நட்பை நாடுவதும் கடமையடா. நல்லோர்கள் நட்பை நாடுவதும் கடமையடா. முதலாளி வீட்டுல இல்ல, ராத்திரி சாப்பிட கூட வரலையே. எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? எங்க போகணுமோ அங்கதான் போயிருப்பான். இப்ப எல்லாம் முதலாளி ஆச்சே, கணக்கு பிள்ளை நான் ஆச்சேன். அவருக்கு கொஞ்சமா அவருக்கு கண்ணு தெரியுதா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அவன் அப்படி என்ன செஞ்சிட்டான்? வேற என்ன செய்யணும்? முதலாளி முகத்துல எள்ளும் புள்ளும் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப மட்டும் அவர் கண்ணில இவன் பட்டுட்டா என்ன செஞ்சு விடுவாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ இருக்கிறியான்னு பாத்துட்டு வர சொன்னாரு. பாத்தாச்சு இல்ல? போங்க போங்க. நீ இருந்தா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. கையோட கூட்டிட்டு வர சொன்னாரோ? வர முடியாதுன்னு போய் சொல்லு. என்ன கண்ணா இப்படி பேசுற? இந்த பாரு, சொல்லிட்டேன், நெருப்போட விளையாடாத. உன்னை கூப்பிட்டு இருக்கிறது நம்ம முதலாளி. முதலாளி என்ன, என்ன தலைய சீவுப்பிடுவாரா? வர முடியாது, 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 போய் சொல்லுங்க. ஐயா ஐயா, கோச்சுக்காதீங்க ஐயா. என்னமோ தெரியல, இன்னைக்கு இப்படி பேசுறான். சொல்லி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். முதலாளி காதல மட்டும் இதை போட்டுடாதீங்க ஐயா. ஏண்டா ஐயா, என்னடா நடந்துச்சு? என்னமோ நடந்துச்சு. இனிமே இங்க நான் வேலைக்கு போக மாட்டேன். அட, ஏண்டா? முதலாளி ஏதாச்சும் சொல்லிவிட்டாரா? அப்படி சொன்னாதான் என்னடா, நம்ம முதலாளி தானே. பெத்த பிள்ளைக்கு மேல பத்து மடங்கு அவன் வளர்த்தாரு. ஆமா ஆமா, வளர்த்து விட்டாருல்ல அண்ணா. பிடிக்கல என்ன, போக வேண்டாம். அதுக்கு என்ன திடுதுப்பு? நான் நின்னுக்கிறது உழைச்ச காசு ஒன்னா ரெண்டா, 2000 ரூபாயில அவர்கிட்ட நிக்குது. வாங்க வேணா? ஏன் இல்லாட்டி கொடுக்க மாட்டாரா? என்ன இப்படி கிளம்பிட்டான்?
மிஸ்டர் லட்சுமி. ஓ ஐ அம் சார் லட்சுமி. இதோ பாரு செட்டு பம்பு செட்டு வந்தாச்சு. கிணறு வெட்டியிருக்கிறானா, இன்ஜின் வச்சிருக்கிறானா, தண்ணி இறக்கிறானா, எங்கடா உன் கிணறு இன்ஜினும்? இந்தா இதை கொண்டு போ. இதோட அந்த இன்ஜினும் கிணறும் பஞ்சா பறக்கணும். இதனால என்ன ஆபத்து வந்தாலும் சரி ஐயா இருக்காது, பயப்படாத. என் உயிரை கொடுத்தவங்களை காப்பாத்துறேன். தைரியமா போங்க. நீ குடுறா ஏண்டா ஆட்டுற பே. ஜாக்கிர பண்ணா பண்ணா, நம்ம முதலாளி தண்ணி விட்டு விடு வச்சு அவங்க தண்ணி மிஷினை உடைக்க போறாராம். ஒரு கெடுதலும் செய்யாது. பாவம், தப்பா நினைச்சி அம்மா. கண்ணா, லட்சுமி, ஆபத்து ஒண்ணும் இல்லையே. பேராபத்துல இருந்தே தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை, அந்த மிஷின் நம்ம ஜீவன், அதை காப்பாத்திட்டோம். அதோட நம்ம மனசையும். லக்ஷ்மி, ஏன் கண் கலங்குற? நீ எதுக்காக ஆகணும்? எனக்காகவா? இத்தனை காலம் கழிச்சு இன்னைக்காவது ஒரு நல்ல காரியம் செஞ்சது. லக்ஷ்மி, எந்த நாளுமே நாமே இருவர் ஒன்று பெறுவோமே.
பாபலோகம் நீதானே இணையில்லாத எழில்மானே இன்பலோகம் நீதானே இணையில்லாத எழில்மானே இகத்தின் பாக்கியம் அடைந்தேனே இகத்தின் பாக்கியம் அடைந்தேனே இன்பலோகம் நீதானே இணையில்லாத எழில்மானே மதுவார் மலர் மாலை சூடி வணங்கிடுவேன் பதமே பாடி எந்த நாளுமே நாமே இருவரொன்று பெறுவோமே என்னை ஆண்டிடும் ஞான சக்தி உன்னை என்றி உண்டோ சீதி என்னை ஆண்டிடும் ஞான சக்தி உன்னை என்றி உண்டோ சீதி நினைவினிலே உனதோ பக்தி நேசமதே நிஜமாம் முக்தி இன்பலோகம் நீதானே இணையில்லாத எழுமானே எந்த நாளுமே இந்தாங்க பால் சாப்பிடுங்க உங்களதா என்ன அப்படி பாக்குறீங்க பாக்குறேனா இல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னத்த அப்படி பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நான் கண்ட இன்ப காட்சிகள் அத்தனையும் உண்மைதானா காட்சிகளா ஆமா இந்த உலகத்தை விட்டு இங்கு வாழும் மனிதர்களை விட்டு எங்கெங்கேயும் போயிருந்தேன் எத்தனையோ இன்ப காட்சிகளை கண்டு ஏன் அனுபவிச்சு லட்சுமி கிட்டவாயே விவரமா சொல்றேன் உனக்கு போய் நான் சொல் நீ இந்த கூட இருந்தியே நான் கூட இருந்தேனா நல்லா இருக்கேன் நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயுமே நகரலையே சரி வரிய அப்போ நான் கண்ட ஆனந்த காட்சி எல்லாம் பொய்யில்லை நிஜம்தான் நான் கனவுன்னு நினைச்சேனே நீ வரதா இருந்தா அது கனவா இருக்க முடியாது ஏ நாங்கதா அது எப்படி வர முடியும் கனவோ நீயோ ரெண்டுல ஒண்ணுதான் வர முடியும் அப்படின்னா அத கனவா நினைச்சுக்கிட்டு புலம்பி விட்டுருங்க நான் வரேன் அல்லட நீ போனா கனவு கலைஞ்சு போயிடுமே இருக்கிற சந்தோஷத்துல இப்படி தலகால் தெரியாமலா ஓடுறது நல்ல வேலை பயங்கரமான பள்ளத்துல விட பாத்தியே நான் விழுந்தா பிடிச்சுக்கிறதுக்கு நீங்க தான் இருக்கீங்களே சரிதான் என்னையும் எடுத்துக்கிட்டு போறதுக்கா அப்போ நான் உங்களை கொண்டு போய் பள்ளத்துல தள்ளிடுவேன் நினைச்சீங்களா நான் என்ன சொல்றேன் நீ என்ன நினைக்கிற லட்சுமி பார் சொல்ற அம்மாடி பாத்தியா இது ஆளவந்தான் படுக்குழி அப்படின்னா ஆளவந்தான் இல்ல எப்படி பசுத்தோல் போத்திய புலி உள்ளுக்குள்ளே வஞ்சகம் சூது அத்தனைக்கும் இருப்பிடம் ஆனா வெளிவேஷத்துல மட்டும் உத்தமனா நடிச்சு ஊரார ஏமாத்தி எப்படி தன் வலையில போட்டுக்கு பாக்கறானோ அப்படித்தான் இதுவும் அப்படி ஏமாத்துறவங்க இருந்திருந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்களே ஏமாந்துருவாங்க Oh,
புழவே முன்னாலே தா இந்த உலகம் சுத்தணுமே பின்னாலே தா புழவே முன்னாலே தா இந்த உலகம் சுத்தணுமே பின்னாலே தா மழையை நம்பி வாழ்வா நீங்க இந்த மனிதர்களை எதிர்பார்க்க மாட்டா நீங்க மழையை நம்பி வாழ்வா பயறு பட்டே தானியத்தை பக்குவமாகி வீட்டிலே பக்குவமாகி வீட்டிலே பாதுகாத்து வெதுக்கிடுவாம் பருவம் கண்டு காட்டிலே பருவம் கண்டு காட்டிலே உயிர் வாழும் ஜனங்களுக்கு உணவு பொருளை நாட்டிலே உணவு பொருளை நாட்டிலே பொண்ணுக்கு நூறாக தான் உண்டாக்குவான் பாட்டிலே உழவை முன்னாலே தான் உலகம் சுத்தணும் மகள் பின்னாலே வயலுக்குள்ளே களை இருந்தா பயிருக்கு வளம் இருக்காது நல்ல பயிருக்கு வளம் இருக்காது நல்ல மனிதர்க்குள்ளே பதர்மி வந்தா நாட்டுக்கு நலம் வளராது இந்த நாட்டுக்கு நலம் வளராது மனசுக்குள்ளே பயம் இருந்தா வாழ்வதுதான் உயராது பூமி வாழ்வதுதான் உயராது செல்லும் மார்க்கத்திலே மறுத்திடும் புகழ் உயராது மறுத்திடும் புகழ் உயராது உழவே முன்னாலே தா உலகம் சுத்தடும் மகள் பின்னாலே தா பாடுபட்டே பை வளர்த்து பலனெடுக்கோடும் கும்பிடுறேங்க முதலாளி என்னங்க இப்படி திடீர்னு வேற ஒண்ணும் இல்லை என் மாடி இங்க நிக்குது அதை எடுத்துட்டு போலாம்னு வந்தேன் நம்ம மாடி இங்க ஒண்ணும் இல்லைங்களே என்னது ஒண்ணும் இல்லையா மலை மாதிரி மாட்ட வச்சுட்டு ஏயா இல்ல எங்க போய் சொல்றேன் அது வேற முதலாளி சாக கிடந்த கண்டுபிட்டி கொண்டாந்து வளர்த்துங்க இப்ப நீங்க வந்து திடீர்னு என்னங்க இது என்னமோ பத்து நாள் பாத்துக்குங்கன்னு சொன்னா அசலே உங்களுக்கு பேச ஆரம்பிச்சுக்குங்களா தூக்கிட்டு போங்க பழச்ச உங்க அதிர்ஷ்டம் அப்படி எப்படின்னு சொன்னீங்களே இப்ப என்னமோ உழக்க மாதிரி வந்து நிக்கிறீங்க உனக்கு நாக்கு ஒன்னா ரெண்டா ஐயா மரியாதை கட்ட இடத்தில் பேச்சென்ன வேண்டியது டேய் போய் மாட்ட எடுத்துட்டு வாங்க வாங்க வேட்டை பிடிக்க முடியலங்கிற மாட்டுக்கு மேல தீருதுங்கிற டேய் நாளை சாத்தி சாத்தி எடுத்துட்டு வாங்க அது உதச்சாலும் சரி கடிச்சாலும் சரி மாடு எம்மாடு அது ஒழுங்கா வரல சுட்டாவது ஜீப்பில் தூக்கிட்டு போறேன் கொண்டா துப்பாக்கி வேண்டாங்க முதலாளி வேண்டாங்க முதலாளி வேண்டாங்க என் செல்வத்தை சுட்டாதுங்க முதலாளி வேண்டாமா அப்படியான மரியாதை எவரை சொல்லு அரட்டும் முதலாளி மறுபடி கண்ணு அநியாயத்துக்கு எதிராக என்ன கொண்டுடுவாங்கடா வேண்டாண்டா கண்ணு வேண்டாம் உயிரோடு இருந்தா என்னைக்காவது பார்த்துக்கலாம் போயிட்டு வாடா கண்ணு போயிட்டு வாடாமா
அவங்க செய்த பாவத்தை அவங்கவங்க அனுபவிப்பாங்க. எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்கார். ஆமா ஆமா இருக்கார். நான் மட்டும் அங்க இருந்திருந்தா மாட்டை புடிச்சிட்டு போயிருப்பானுங்களா? காரை முடிச்சிருக்க மாட்டேன். இல்லங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ பணம் கொடுக்கல உன் மாடு சந்தைக்கு போயிடும். முதலாளி உங்களுக்கு பணம் தானே தேவை? ஆமா எனக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை எடுத்துட்டு மாட்டை விட்டுடுங்க. என்னது சம்பள பணமா? கனவு கனவு கண்டியா அல்லது கலாட்ட பண்ண வந்திருக்கியா? சம்பளமா? அதுதான் உங்க அம்மா அடிக்கடி கணக்கு தீர்த்து வாங்கிட்டு போயிருவாடா. எங்க அம்மா வந்து கேட்கிறப்ப எல்லாம் பையன் கல்யாணத்துக்கு பணம் வேண்டாமா, என்கிட்ட இருந்தா பேங்க்ல இருக்கிற மாதிரி ஏமாத்துட்டு இப்ப மோசம் செய்ய பாக்குறீங்களா? எத்தனை காலமா நல்லது கெட்டதுன்னு நினைக்காம உங்க இஷ்டப்படி எல்லாம் நடந்ததுக்கு இதானா நீங்க கொடுக்கற வருமானம்? ஏண்டாடா உன்னை அஞ்சு வயசுல நிறுத்து வளர்த்தி இவ்வளவு பெரிய ஆளாக்குனதுக்கு நீ எனக்கு காட்டுற நன்றி ஆயுது. அந்த நன்றி உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் முதலாளி இப்படி கேட்டுக்கிட்டே நிக்கிறேன். இல்ல மரியாதையா எண்ணி வச்சுட்டு மறுவேலையா பாருங்க. முடியவே முடியாது. நீ என்ன வேணுமானாலும் செய், யாருக்கிட்ட போய் சொல்லு போ. என் பணத்தை எடுத்துட்டு நீ தப்பிக்க முடியாது. உன் ஜாதகம் என் கையில இருக்கு. ஜாதகம் வாங்க.
சாப்பிடுவாங்க அப்பா. எனக்கு பசி இல்லம்மா, நீ போய் சாப்பிடு. இன்னும் எத்தனை நாளுக்கு அப்பா இப்படி சாப்பிடாம இருப்பீங்க? இனி நான் இருந்து என்னென்ன பிரயோஜனம்? என் கண்ணை போல வளர்த்த இன்னைக்காவது அதுகளை தொட்டு ஒரு அடி அடிச்சிருப்பேனா? என்னதான் பாடுபடுத்துறாங்களோ, என்ன சித்திரவதை செய்யறாங்களோ. அதுக்காக நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் ஏங்கது என்னப்பா ஆகுறது? நான் மட்டும் உங்க மக இல்லையா? என் மேல உங்களுக்கு அன்பு இல்லையா? அம்மா, நான் இருக்கிறது இல்லாதது உங்களுக்கு ஒண்ணுதானா? அம்மா அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாதது. கண் தலை வாங்க போறேன். என்னது? போஸ்ட் ஆபீஸ் போய் ஸ்டாம்ப் வாங்க போறேன். வண்டியில? வண்டியிலயா? என்னடா சிரிக்கிற? என்ன மாமா இது? அதெல்லாம் கரிலாக்கா பேக்காடா, அதுல போய் ஏறிக்கிறதுக்கு. கேவலம் மாச்சு வண்டி, அந்த மாட்ச பார்த்தாலும் பயமா இருக்குது. ஏண்டா, நீ விவசாயத்துக்கு தானே வந்த? எஸ் எஸ், தமிழ் பேசுற. ஆமா ஆமா, மாட்டை பார்த்து பயப்படுறியா? இப்படி பயப்படுறவ நீ எங்கடா விவசாயம் கத்துக்க போற? மாமா, நான் மாட்டை பார்த்து பயப்படவில்லை. நான் வாய் உள்ளவர்கள் பேசக்கூடியவர்கள். அந்த மாட்டுக்கு வாய் கிடையாது, வாய் இல்லாத ஜீவன். அது வேலை ஏறி பிரயாணம் செய்வது. ஐ டோன்ட் லைக் திஸ். டே, முத்தி போச்சரா நீ? இனிமே நீ கீழே இருக்கப்படாது, நீ மலை மேல இருக்கக்கூடியவர். என்ன மாமா என்ன குரங்காக்குறீங்க நீங்க? யாராங்க இவரத்துக்கு வண்டியில? ஏய் நானே வந்துடுறேன். என்ன தூக்கு நோன தூக்கிட்டீங்களே? போன ஜென்மத்துல மாடா இருந்திருப்பீங்களா? சரி போங்க. என்ன இங்க ஆரம்பில்ல? என்னயா சுகமா இருக்கியா? எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தா சுகம் தான். சிங்காரம் பாத்தியா, உன் அண்ணன் வளர்த்த மாட்ட பம்பரம் மாதிரி ஆடுதையா? உன் அண்ணன் கை சாமான்யமான கை இல்லையா? தங்க கை, தங்க கை. பாடுபடுறவங்க ஒருத்தர், பலனை அடைவங்க ஒருத்தர், ஏன் பப்பரம் ஆடாது? இன்னும் உன் திமிர் அடங்குற பத்தியா? தாயே மீனாக்கி, இவன் திமிர அடக்க மாட்டியா? உனக்கு ஏழு தேங்காய் உடைக்கிறேன். வண்டிய முடிக்கிறது போதும். ஐயா ஆம்பளை கீழே இறங்கி வந்த. என்ன இது? என்னடா சௌக்கியம் தானா? உங்க குடும்பம் கேமமா இருக்கா? கேமமா இருக்கா? இது நாங்க புதுசா இருக்கு. எத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு வந்துட்டு? வேற ஒண்ணு இல்லப்பா, வண்டிய பாத்தீங்கல்ல, மாட்டை கவனிச்சு இல்ல. அதான் நீ போ, நீ போ. என் கணக்கு நீ கீழே உட்காரு. உன் கணக்கு கணக்கு. ஐயோ கோயசாமி, ஏப்பா நடந்து போற? வண்டியில பா, உட்காருப்பா. இந்த வண்டி இல்லையா? நானா? இந்த ஊர்ல உள்ளவங்கள அப்புறம் ஏன் மூஞ்சலையில காரிட்டு போவாங்க? என்னயா திணற? மாடுதானே எங்க மாமா இது பண்ணி கொண்டாந்து. என்ன திருடனானா? அப்படி சொன்னா நீங்க ஒத்துவீங்களா மாமா? விலை கொடுத்து வாங்க. அப்படி சொல்லு, உட்காருப்பா. என்னடா ஒய்யார நடக்குது? அடிச்சு ஓட்டப்பா. மாமா, மாடு நம்ம கிட்ட வந்துருச்சு இல்ல, நம்ம குணம் தானே அதுக்கு இருக்கும். அதான் திருட்டு நட போடுது. சும்மா இருக்க, ஓட்டப்பா ஓட்டப்பா ஓட்டப்பா. உங்க இல்லீங்க, என்ன சொல்றாரு? என்ன மரம் தூக்கறா? வீட்டுல கொண்டு போய் என்ன திமுரு, உங்களுக்கும் இந்த வேதனை வரலாமா? என்ன பண்ணது? அதுதாங்க, இந்த மாடுகளுக்கும் இல்ல மனுஷன் குணம் வந்துடுச்சு. ஏதுடா இது? ஐயா வண்டிக்குள்ள இருக்கிறாரே, கொஞ்சம் மரியாதையா போவோம்ன்றது கொஞ்சம் கூட இல்லாம எடக்கு பண்ணி இல்ல வண்டிய தனக்குப்புற கவுத்துட்டுது.
இந்த சமயத்துல மாத்திரம் அந்த புதுப்பட்டி சொக்கனா இருந்திருந்தா அடிக்கிற அடியில தோலை உரிச்சு ஆணி அடிச்சு இல்ல தரையோட தரமட்டமா படிய வச்சிருவான். நாம் ஏதோ கொஞ்சம் நல்லவங்களா இருந்ததுனால இந்த மட்டோடு முடிஞ்சது. நல்லா ஞாபகப்படுத்துறேன், நீ உடனடியா சொக்கங்கிட்ட சொல்லி என்ன மாட்டை கூட்டிட்டு போய் நீ சொன்னதை செய்ய. என்னங்க இந்த கடவாப்பல ரெண்டு கலண்டர் இருக்கு போல இருக்கப்பா. என்ன எடுக்க சொல்றீங்களா? டாக்டர் கிட்ட எடுத்துக்கிறேன். அது ஆடுது. பயணமும் சதி செஞ்சிருக்காரு, அவுத்து விட்டுடுறேன். எங்கேயாவது ஊரு போயிடுங்க. மாட்டை கொண்டு போறீங்க? ஏன் அப்படி கட்டி வச்சிருக்கீங்க? ராஜா போல வந்து கேட்டு வாங்கலாம். ராமா சுவாமி, என் ராமா
ராமா எங்கேயா இருக்கு? உனக்காக எங்கெல்லாம் தேடுதுடா? என்ன இப்படி வந்து என் மேல கோபம்? என் மேலேயா கோபம்? உன் அப்பா மேலேயா கோபம்? உனக்கு பரவாயில்ல பரவாயில்லடா. இப்பாவது பார்த்தேன் உன்னை, அதுவே போதும். அஜயும் என்ன இப்படி அழைச்சிட்ட? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? தெரியாம என் ராஜா என்ன மாட்டியா? என்ன பயப்படுறியா? அந்த ஆளவன் தானக்கா பயப்பட? இரு, அவன் நான் கவனிச்சுக்கிறேன். யாரு நீ? அப்பா லட்சுமி. லட்சுமி? லட்சுமி இல்ல, என் லட்சுமி இருந்தா என் ராஜாவை பிடிச்சிட்டு போயிருப்பானா? இல்ல, என்கிட்ட லட்சுமி இல்ல, அதனாலதான் எல்லாம் என்ன அழ வைக்கிறாங்க. இல்ல அப்பா, அப்பா நான் தான் அப்பா, உங்க மகன். எனக்கு எந்த மகளும் இல்ல, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், என் ராமன். ராமா அப்படிதானே? அப்படிதானே? ஏய் ராமா, இந்த மனுஷ ஜாதி இருக்கு, பொல்லாத ஜாதி, நம்ப கூடாது. அப்புறம் மகனையும் பிரிச்சு வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டேய் நீ நம்பாது, நம்பாது. அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போவோம். நான் எங்க வரமா? இதான் என் வீடு, என் ராமன் இருக்க இடம் தான் என் வீடு. நான் வரமாட்டேன். நான் எங்க வர? ராமா எப்படி இருக்கிற சௌக்கியமா? முதலாளி எங்க அப்பா பைத்தியம் பிடிச்சு தெருவில் திரியறாங்க, அவரை காப்பாத்துங்க முதலாளி, அவருக்கு நீங்க தான் உயிர் பிச்சை கொடுக்கணும். அப்படிப்பட்ட குறை அவருக்கு என்ன வந்துச்சா? பொன் விளையும் பூமி இருக்கு, பொங்கி விளையும் கிணறு இருக்கு, போதா குறைக்கு யாராயிருந்தாலும் சரி பந்தயத்தில் ஜெயிச்சு ஆயிரக்கணக்கான பணத்தை சம்பாத்தியம் செய்து கொடுக்க அழகான பொண்ணு நீ இருக்கிற. அப்படி இருக்கும்போது என்ன குறைச்சலாம் முதலாளி? எங்களுக்கு அந்த நிலமும் கிணறும் பெருசில்லை முதலாளி, எங்க அப்பாவுக்கு எங்க மாடுங்க மேலதான் உயிர். அதுங்க போனதுல இருந்து அவர் தன்னையே மறந்து திரியறாருங்க. வேணும்னா அந்த நிலத்தையும் கிணத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க முதலாளி, அந்த மாடுங்களும் கொடுத்துடுங்க. நாங்க என்ன குற்றம் செஞ்சிருந்தால் மன்னிச்சு மறந்துடுங்க முதலாளி. மறக்கவா? ஐயோ, அன்னைக்கு நீ அந்த உய்யார தோட்டத்தோட வண்டியில் ஏறி அந்த சாட்டையை கையில் பிடிச்சு சுடத்துற காட்சி எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? நரகாசுரனை வதைக்க சத்யபாமா ரதசாரத்தியம் செஞ்ச மாதிரி இருந்தது. அந்த ஒய்யார காட்சியை நாம் மறக்க முடியுமா லட்சுமி? மறக்க முடியுமா? ஏன் பயப்படுற? பயப்படாத, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற நாலு பேரு கேட்டா கேவலம். ஏன் லட்சுமி நாம் தொடப்படாதா? உனக்கு மாடு மட்டும் இல்ல, நீ எதை வேண்டுமானாலும் கேள், நான் கட்டாயம் தர்றேன். ஆனா ஒரு நிபந்தனை, இந்த மாதிரி என்ன என்னையா சுட போற? கண்ணா வேண்டாண்டா, நான் தகப்பன் மாதிரி உன்னை சின்ன வயசுல இருந்தே எடுத்து வளர்த்தனடா, என்னையா நீ சுட போற? மனசாலும் நினைக்காதடா, பாவமடா, வேண்டாம். ஆமா, அந்த வளர்த்த பாசம்தான் என்னை தடுக்குது, உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குது. இன்னொரு தடவை இந்த அக்கிரமத்தை செய்ய துணிஞ்ச எங்க மாடு? மாடு இப்ப இங்க இல்லையப்பா. எங்க இருந்தாலும் சரி, பொழுது விடியறதுக்குள்ள அந்த மாடுக ரெண்டும் இவங்க வீட்டுக்கு வந்து சேரணும். இந்த அவன் பணம். பணமா? தொடாதே, இப்ப எடுத்துக்கிட்டு நாளைக்கு இல்லைன்னு கூட சொல்லுவேன். மாட்டை கொண்டாந்து விட்டுட்டு பணத்தை வாங்கிக்க. ஏதப்பா இவ்வளவு பணம்? இதுவா நான் உழைச்ச சம்பள பணம்? நீ மாசா மாசம் எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன்னு சொல்லல,
அந்த பணம் அம்மா பத்திரமா வச்சிருந்தாங்க. அம்மா பத்திரமா வச்சிருந்தா? எங்கடா வச்சிருந்தா? எங்கயா? உன் இரும்பு பெட்டியில். வேணுமனா போய் பாத்துக்க வர்றேன். என்னடா வேலை காட்டுற? ஒரே குத்துல அந்த லாக்க உடைச்சிடலாம் பாரு. சாவி இருந்தா கூட இப்படி வாங்கத்தா. அப்படியா அட்டா? அயோக்கியா ராஸ்கூலுங்களா உங்களை? நம்ம என்ன செய்யணும் அட்டா? சீக்கிரமா போங்கத்தா. போக போகணுமா? நீ கவலைப்படாத லட்சுமி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம மாடுங்க நம்ம கிட்ட வந்துடும். மாமா மனசும் நிம்மதியாகும். நீ தைரியமாயிரு. போலீஸ்காரங்க இந்த பக்கமா வர்றாங்களே. அந்த அயோக்கியம் தான் அனுப்பிச்சிருப்பான். நீ பயப்படாதே, நான் வரேன். லட்சுமி, ஆபத்து ஆபத்து! என்னது? நம்ம மாடுகளுக்கு ஆபத்து வந்துருச்சு. என்னையா சரிய சொல்லு. எங்கடியாக்கு மாமா வெட்ட சொல்லி வெளியூர் அனுப்பிச்சுட்டா. ஐயோ, நீ கவலைப்படாத, வா சொல்லு. வா கம கம கமங்குது காட்டு பூன ஜபாதே. கம 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 கமங்குது காட்டு பூன ஜபாதே. காச எண்ணி கணக்கு பார்த்து ஆசாமி கேவு பாதே. சிங்கப்பூர் காட்டுக்குள்ளே தேடி போனேன் ஐயா, நான் தேடி போனேன் ஐயா. சிங்கப்பூர் காட்டுக்குள்ளே தேடி போனேன் ஐயா. சிறுத்தை போல ஆளை பார்த்து சீரிச்சு ஒரு மீயா. குழி தோண்டி மண்ணே பறிச்சு என் கோணி பையே விரிச்சு, இப்படி குனிஞ்சு அப்படி வளைஞ்சு, இப்படி சுழிஞ்சு அப்புறம் ஒளிஞ்சு, இப்படி குனிஞ்சு அப்படி வளைஞ்சு, இப்படி சுழிஞ்சு அப்புறம் ஒளிஞ்சு, நான் குப்புற போட்டு அமைக்கி பிடிச்சு கொடைஞ்செடுத்த ஜப்பாது ஜப்பாது. சொல்லி போறதா போனே, நான் சொல்லி போறதா போனே.
கமங்குதே காட்டு பூனை கமாதே காசை எங்கே கணக்கு பார்க்கும் ஆசாமிக்கு ஒவ்வாது தெருவில் கொழுத்த விலைக்கு விக்கிறது கொழுத்த விலைக்கு விக்கிறது நான் கொண்டு வந்து கொடுப்பதால குறைஞ்ச விலைக்கு விக்கிறது சங்கீதக்காரர் எல்லாம் தடவி பார்த்தது கையால தடவி பார்த்தது தஞ்சாவூர் காரர் எல்லாம் சபாஷுன்னது ஓ ராசாகோ பாட புடிச்சு பாருங்கோ கொஞ்சம் வாங்கி பாருங்கோ கம 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 கமங்கு காட்டு போல ஜபாதே காசி கணக்கு பாக்கும் ஆசாமிக்கு ஓவாதே ஜம 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 ஜமங்குது ஜாதி போல ஜபாதே தடவிக்கிட்டா வேர்வை நாசம் அடுத்த பக்கம் ஜபாது பூமியிலே பொழைக்கணுமண்ணா புத்தி ரொம்ப வேணுமண்ணா ராமலட்சுமணா ராமலட்சுமணா ராமண்ணா லட்சுமணா ராமண்ணா லட்சுமணா ராமண்ணா லட்சுமணா ராமண்ணா லட்சுமணா கோவிந்தம் ஹரி 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 கோவிந்தா 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 நீ இந்த மாதிரி போலீஸுக்கு கடுக்கா கொடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டது அங்க அவன் எல்லாத்தையும் கொள்ளி அடிச்சுட்டு இருக்கட்டும் அந்த ஆள வந்தான் பரமசிவம் இறங்கி விளைச்சல் எல்லாம் அறுக்க போறானா விளைச்சல் அறக்க போறான் எப்படி அறப்பான்னு பாக்குறேன் சதையையும் புழிஞ்சு திண்ணிய பத்தாது ஆசை தீரல இந்த புல்லு மா திங்கறதுக்கு வந்த சாப்பிடு எடுத்துக்க எடுத்துக்கிட்டு தலையில வச்சுட்டு ஊர்வலம் போ ஊர்வலம் போடா எத்தனை நாளிடம் அட்டகாசம் தீர்ந்தது இன்னையோட உன் அட்டகாசம் எல்லாம் தீர்ந்தது தீர்ந்தது மாமா மாமா
பாதிப்புக்கு நீ தப்ப முடியாது. எங்கடா ஓட பாக்குறீங்க? கூலிக்கு மாரடிக்கிற பலாரி பசங்களா? டேய், இது உங்க முதலாளியோட துப்பாக்கி தான்டா. இது உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கே பாய். போடுங்கடா குச்சியை கீழே, கைய மேல தூக்குங்கடா, திரும்பங்கடா அந்த பக்கம். ஓ, வாயா இங்க வாயா, வந்துட்டேன். கட்டையா அந்த பாரு, கட்டே. அப்பா அப்பா லக்ஷ்மி, வேண்டாம்மா, நமக்கு ஒன்றும் வேண்டாம், போயிடும், இந்த ஊரை விட்டு போயிடும், வேண்டாம்மா, போயிடும். மன்ன நம்பி மரம் இருக்க கைலச்சா, மரத்த நம்பி. ஏய், என்னடா வர முடியலையா? யோ சிங்காரம்ல, ஊரு சோத்த தின்னு தின்னு கொழுத்து போயிருக்கிறானுங்க ஐயா. ஓடையா தாரு பாக்கட்டு. இந்த வரமாட்டீங்களா? அம்மா, அம்மா, அது
அஞ்சு அம்மா கண்ணா கண்ணா நான் மனசார உனக்கு பல துரோகங்களை செய்திருக்கிறேன்ப்பா என்ன மன்னிச்சுப்போ நான் கடைசி ஒரு வார்த்தை சொல்றேன் என் பெண்ணு தாய் இல்லாதவள் இதுல நீதான் அவளுக்கு தாய் தந்தை நல்ல தப்பி எல்லாம் நீ அவளை காப்பாற்றப்பா என்னை யாரும் இனிமேல் காப்பாற்ற வேண்டாம் என்னை பொண்ணுக்கு கூட கரும்பு சட்டாளர் இனிமே இந்த உலகத்தில் இருக்கப்படாதப்பா கண்ணா நான் வர்றேன் நம்ம குடும்பத்தை நீதான் காப்பாத்தன இப்பவும் நீயதான் காப்பாத்தன முதலாளியை காப்பாத்தணும்னு எவ்வளவோ பாடுபட்டு அந்த பாசம் ஒன்ன விடுமா ஆனா எல்லா பாசத்தையும் விட்டுட்டு அவள் போயிட்டேன்